ஸ்ரீபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம் எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குர் பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறத் துளும்பு கண்ணீருண்மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தை வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கிக் கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊர் அடிகள் அடியினைகள் போற்றி. எந்த இருளார் கூடற்பதிவந்தேறி எண்ணறிய பரிவரசுக்கு ஏற ஏற்றி முந்து திருவாச்சக மாமணி குலத்தை மூதுலகோர் இன்புற மாமுகத்தால் தூவி அந்தமில் ஐந்திணை தழுவும் கோவை நின்றும் அகமகிழ அரும் பொருளும் அவனிக்கு இந்து வந்து பெரும் துறை புகுந்து மலை புகாத வாத ஊர் தமிழ் கடலை வணக்கம் செய்வாம். மதி வளர்ஷடை முடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, திருவாதவர்டிகள் புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மந்திரிச்சருக்கம் 32 பாடல்கள் தான் ஓடியிருக்கின்றன. திருவாத ஊரடிகள், திருவாத ஊரர் என்ற இயற்பெயர் தாங்கிய சிறுவர், அவருடைய அதிமேதா விலாசத்தினாலே தென்னவன் பிரமராயன் என்று மன்னனால் விருதளிக்கப்பட்டு மிகவும் மதிக்கப்பட்டு மன்னன் தனக்கு இணையாக அவரை கருதி அவருடைய ஆணை மன்னனுடைய ஆணையைப் போல மதுரையிலே நிகழ்கின்றது. திருவாத ஊரருடைய ஆணை என்பது மன்னனுடைய ஆணையாகவே மதிக்கப்படுகின்றது மதுரை மாநகரத்தில். அங்கனம் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றார் நம்முடைய குருநாதர். ஆனால் அவர் மனம் இறைவனிடத்திலே அன்பு கொண்டு ஒழுகுகின்றது. இந்த புராணத்தில் வரல, பரஞ்சோதி மின்வர் சொல்றார். எங்கனம் என்று கேட்டால் கள்ளக்காதனிடத்திலே உள்ளத்தை அன்பு வைத்து ஒழுகுகின்ற காரிகை போல உலகியல் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றி வந்தாலும் மனம் மட்டும் கடவுளையே நாடி நிற்கின்றது அவருக்கு. இதை விட சிறப்பான உண்மை தர முடியாது. அப்படி அதற்கு அடிப்படை அவருடைய சிவ புண்ணியம் சக்தி நிபாதம் நிகழ்ந்திருக்கின்றது. உலகத்திலே எல்லா ஊர்களிடத்திலும் அவருக்கு அருள் சுரக்கின்றது. ஐயோ, எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே என்று நினைக்கிறார். இந்த உயிருடைய பிறவி அவலம் துன்பத்தை நீக்குவதற்கு அந்த துன்பத்தை நாம் நீக்கிக் கொண்டாலொழிய முடியாது என்ற தெளிவு இருக்கின்றது. தானே பட்னி கடந்துகிட்டு இன்னொருத்தருக்கு சோறு ஊட்ட முடியுமா? முடியாது. ஆகவே தன்னுடைய பிறவியை ஒழிப்பதிலே கருத்தாக இருக்கின்றார். பிறவி துன்பத்திற்கு காரணம் பற்றுதான். அந்த இருவகை பற்றுகளையும் ஒழிப்பதற்கு உண்மையாக எது தேவைனா, ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் மட்டும் போதாது, அதனை ஒழிப்பதற்கு குரு அருள் வேண்டும். கடவுளுடைய அருள் என்பது பொது. அந்த பொதுவான கடவுள் அருள் எல்லாருக்கும் விளைந்தும் எல்லோரும் முக்தி பெறவில்லை.
அரசாங்கம் நல்ல ரோடாக போட்டிருக்கு, போட்டிருந்தாலும் எல்லா காரும் ஒழுங்காக போய் சேர்றதில்லை, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம கார் நல்லா போய் சேரணும்னா டிரைவர் நல்ல டிரைவராக இருக்கணும், அரசாங்கம் நல்ல ரோடு போட்டால் மட்டும் பத்தாது. கடவுளுடைய அருள் பொதுவாக நிகழ்கின்றது, பொதுவாக நிகழ்கின்ற கடவுளுடைய அருள் முக்தி பெற்றுக்கு நேரடி சாதனமாக இல்லை. கடவுளை நான் இகழலை, கடவுளை இகழவில்லை, அது நேரடியாக சாதனமாக இல்லை. சிறப்பான ஒரு கருவி வேண்டும், அது குரு அருள். ஆகவே அந்த குருநாதனாக அந்த கடவுளே வர வேண்டும் என்று இயங்குகின்றார். தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே, கூத்தினர் செய்கை வேறு கோலம் வேறாகுமா போல், நீத்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதி வேலை என்ற பாடல் பார்த்தோம். இறைவனுடைய உண்மையான அருளை பெற்றவர்கள் இறைவனுடைய உண்மையை நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல காட்ட வல்லவர்கள் இருக்கிறார்களா என்று இரண்டு விதமாக ஆராய்கின்றார். விளாமரத்தின் மீது பழுத்து தொங்குகின்ற விளாங்கனிகளை பறிக்க விரும்புபவன் அம்மரத்தின் மீது அமர்த்திக்கின்ற குரங்கை நோக்கி கல்லை விட்டு எறிவதைப் போல வித்வான்களை பரீட்சை பண்றார், வித்வத் பரீட்சைன்னு. அப்ப என்ன மாதிரி வாயாடையா இருக்கிறவன்லாம் தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்துவான். குரங்கு கல்லால் அடிச்சா விளாம்பழத்தினால அடிக்குது, அதுக்கு அவ்வளவுதான் புத்தி. அந்த விளாம்பழத்தை அது சாப்பிடலாம், சாப்பிடாம என்ன பண்ணுது, விளாம்பழத்தெல்லாம் அடிக்குது. இந்த உலகத்திலே நூலறிவு கொண்டு நுழைவிலாதார் திரிக என்றார் அம்மையார். படித்தவன் எல்லாம் கடவுளை பார்க்க மாட்டான், அதனால தான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். படித்தவன் படிச்சுக்கிட்டே இருப்பான், கடைசி வரையிலும் வாசல்ல ரிஷபாருடரா சாமி வந்து நிற்பார், ஓடி வந்து பார்க்குற அந்த பக்குவம் அவனுக்கு இருக்காது. பக்கத்து திரையிலேயே படுத்து தூங்குவார்கள். அதனால கல்வியும் ஒரு மாயை தான். உண்ணத்தகுந்த விளாங்கனியை கல்ல போல பயன்படுத்துது குரங்கு. அப்படி இந்த வித்வான்கள்ட்ட உண்மையாவே கடவுள் உணர்ச்சி இருக்கான்னு பார்க்கிறார், எல்லாம் ஏட்டு சுரைக்க. வண்டு நல்ல தேன் உள்ள மலர்களை நாடி இங்கும் அங்கும் பறந்து சென்று அந்த மலர்களே அமர்ந்து தேனை உண்பதை போல கூடுமான வரையிலும் பல ஊர்களுக்கும் சென்று ஆங்காங்கு எழுந்துள்ளிருக்கின்ற அறிஞர் பெருமக்களையெல்லாம் உசாவி ஞானத்தை பெற முயற்சி செய்கின்றார். இருந்தாலும் அவர் மனதிலே திருப்தி இல்லை. அவர் ஒரு முடிவு செஞ்சிட்டார். என்ன முடிவுன்னா, இந்த பெரிய கரிய கடலை ஒருவன் தன் கை நீச்சல்னால கடக்க முடியாது. ஒரு ஆற்றினை கடப்பதைப் போலவோ ஒரு குளத்தினை கடப்பதைப் போலவோ இந்து மகாசமுத்திரத்தை நீந்தி கடக்க முடியாது, தளர்ந்து போகும். பெரிய இந்து மகாசமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புனை வேண்டும், அம்பலவாணருடைய திருவடி என்ற புனை வேண்டும். திருவடி என்பதுதான் குருநாதன், அம்பலவாணருடைய திருவடி தான் குருநாதர். அந்த குருநாதன் என்ற துணை இல்லாமல் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், இறைவன் அடி என்ற குருநாதனை சேராதார் நீந்தார், நீந்துவர் இறைவன் அடி என்ற குருநாதனை பெற்றவர்கள். அப்படி பொருள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், இறைவன் அடி சேராதார். ஆகவே அந்த சமுத்திரமே நாக்பூரில் இருக்கிற ஒருத்தனுடைய தலைக்கு மேலே மேகமாக வந்து பொழிவதைப் போல எங்கோ இருக்கின்ற கருங்கடல் நாக்பூரில் இருக்கிற ஒருத்தன் தலையில் கரிய மேகமாக வந்து மழை பொழிவதைப் போல எங்கோ இருக்கின்ற கடவுள் நாம் இருக்கின்ற இடத்திற்கு நமக்கு தன் உண்மையை அறிவிக்கின்ற குருநாதனாக எழுந்தொழுகின்ற காலம் எக்காலம் எப்போ வருவாரோ எந்த கலிதீர என்று ஆத்மநாத குருவின் அருளை பெறுவதற்காக இயங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் இதே சிந்தனையாக இருக்கின்றார். அந்த சிந்தனை இப்பொழுது நம்முடைய சங்கல்பம் தீர்க்கமாக இருந்தால் அது விளையும், அது பலன் அளிக்கும். Man becomes what he thinks. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகின்றோம், எதை மிகவும் விரும்புகின்றோமோ அதை பெறுகின்றோம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். குருநாதனை அடைய வேண்டும் என்று விரும்பினால் குருநாதனை அடைவார்கள், குருநாதனை இழக்க வேண்டும் என்று விரும்பினால் குருநாதனை இழப்பார்கள். இரண்டும் உண்மை, இரண்டிற்கும் அருள் துணை செய்யும். என்ன காரணம்னா, அருள் என்ன பண்ணும், இந்த பிள்ளை பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளை இதன் விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் இது உருப்படும், இல்லைன்னா செத்துரும் என்பதனால
நமக்கு தீங்காக இருந்தாலும் கூட உடனடியாக விரும்புவதை இறைவன் செய்து விடுவான். தப்பு தண்டாவுக்கும் இறைவனுடைய அருள் தான் துணையாக இருக்குது. குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடல் ஆல வாயிலாய். பெட்ரோல் இருந்தால் வண்டி ஓடுது. நல்ல இடத்துக்கு வண்டி ஓடுவதற்கும் பெட்ரோல் காரணம், தீய இடத்திற்கு வண்டி சென்று சேர்வதற்கும் பெட்ரோல் காரணம். அதுபோல அருள் நல்லது கெட்டது ரெண்டுக்கும் துணை செய்யும் என்று பார்க்கின்றோம். ஆனால் நம்மை கெட்டுவிடாமல் காக்கின்ற ஒரு பேரருள் இருக்கின்றதான் கேட்டால் அதான் குருவருள். பேராது நிற்கின்ற பெருங்கருணை பேராது என்று பார்க்கின்றோம். அந்த குருநாதருடைய காட்சிக்காக இயங்குகின்றார். அப்படி இயங்கும் பொழுது இவருடைய அந்த ஏக்கம் பலனளிக்கின்ற காலம் வந்து விட்டது. 33வது பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய அரசவையில் வீற்றிருக்கின்றான். அழகிய பெண்கள் எல்லாம் இரண்டு பக்கத்திலும் இருந்து கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். சிங்காதனத்தின் மீது பாண்டிய மன்னர் வீற்றிருக்கின்றார். 33வது பாட்டிலிருந்து பார். மேதகு வனிதையர் எங்கனும் வீசிய கவரி அசைந்தழ மாதவ முனிவர்கள் அந்தனர் மாசரு கவிஞர் செறிந்திட ஏதமில் மதிக்குல புங்கவன் ஏற்கெழு மணிமுடி இந்திரள் ஆதவன் மிசையழ வந்து அரியாசன மதனில் இருந்தனன். பாண்டியன் எப்படி தர்பாரில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், மேன்மை பொருந்திய சிறந்த அழகு கொண்ட பெண்கள் எல்லா பக்கங்களிலும் அவனுக்கு விசிறி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலில் எல்லா இடத்துலையும் ஃபேன் சுற்றுற மாதிரி மன்னனை சுற்றி இரண்டு பக்கங்கள் இல்லை, எல்லா பக்கங்கள்லையும் அவன் கண்ணை மறைக்காமல் விசிறி இரட்டி கொண்டிருக்கிறார்கள். விசிறி வீசுதலை தமிழில் சொல்லணும்னா விசிறி இரட்டுதல்னு சொல்லணும். இரட்டுதல்னா அசைத்தல், உடுக்கை இரட்டுதல். சாமி உடுக்கையை எப்படி வாசிக்கிறார்னா, உடுக்கையை வாசிக்கிறது கையினால் தட்டி இல்லை, உடுக்கையை அசைச்சாலே அது வாசிக்கும். அதான் உடுக்கை இரட்டுதல், அசைத்தல். அப்படி கவரி வீசிக்கொண்டிருக்கிறார்கள். கவரி என்பது என்ன? கைலா யாத்திரை போறவங்களுக்கு தெரியும், அங்கு ஒரு பசு இருக்கின்றது. அந்த பசுவுக்கு கவரி மான் பேரு. கவரி மான்னு ஒரு மான் இருக்குதான் நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம். கவரி மான் என்று ஒரு மான் கிடையாது, கவரி மா என்ற பசு தான் இருக்கு, இன்னென்ன கிடையாது. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் உரிந்த உண்மையான பாடம் குரல். பரிமலைகளை உரையை கொண்டு புரிஞ்சுக்கிறோம். பனிமலையில் இருக்கின்ற அந்த மா இருக்கின்றதை விலங்கு, அது மயிர் நீப்பின் உயிர் வாழ. அதை போலவே சான்றோர்கள் மானம் நீத்தால் உயிர் வாழ மாட்டார்கள், மானக்கேடு வந்தால் உயிர் வாழ மாட்டார்கள். இப்ப கவரி மா என்ற பாடத்தை தான் பரிமலைகள் எடுத்துட்டு இருக்கிறார். கஸ்தூரி மான் உண்டு, கவரி மான் கிடையாது. இந்த பசு இருக்கின்றது சிவந்த கண்களை கொண்ட பசு, பார்ப்பதற்கு எருமை மாதிரி தான் இருக்கும். அது அதை பார்த்தா அதுக்கு மேலே யமன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே தோணும். நடக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சில பேர் நிறையா காசை கொடுத்து அந்த பசு மட்டும் மேலே ஏறி மலை சுற்றுவாங்க. எப்படா இவனை கீழே தள்ளலான்னு யோசிச்சுட்டு இருக்கும். அது மேலே ஏறுறதுக்கு நடந்து போயிடலாம். அந்த கவரிமா அதனுடைய ரோமம் ரெண்டு கலரில் இருக்குது, ஒன்று கருப்பு இன்னொன்று வெளுப்பு. அந்த வெண் சாமரம், அந்த வெண்மையான கவரிமாவினுடைய முடி, முடி என்ற சொல் வந்து தற்கால சொல். முடி என்றால் கிரீடம் தான். மயிர் என்ற சொல்லை தான் பயன்படுத்தணும். கேட்பதற்கு இந்த காலத்தில் கூசுகின்றார்கள் என்பதனால முடிங்கிறாங்க. முடி என்றால் தலையிலே அணுகின்ற கிரீடம். அந்த கவரிமாவினுடைய ரோமம் இருக்கின்றது அதுதான் வெண் சாமரம். அதனை வீசுகின்றார்கள் வனிதையர்கள். அதை அசைந்து எழ படபடன்னு வீசினா நல்லா இருக்காது, மென்மையாக வீசினாதான் மெல்லிய பூங்காற்றினை அது விளைவிக்கும். பலரும் இருந்து வீசுவதனாலே அதுவே பெருங்காற்றாக ஆகும். அவருடைய சபையில் பாண்டியன் எம்பெருமானுடைய இடது கண்ணாகின்ற திங்களிலே தோன்றிய உலகம் படைக்கப்பட்ட போது படைக்கப்பட்ட சிறந்த அரச பரம்பரையைச் சேர்ந்தவன். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் மன்னனை திருமாலின் அம்சமாக கருதி வழிபட்டார்கள். மன்னனிடத்தில் ரொம்ப விசுவாசம் கொண்டவர்கள். அதனால தவசிகளும் அந்தணர்களும் முனிவர்களும் கூட மன்னனை அவைக்கு வந்து மன்னனை வாழ்த்துவார்கள். அவங்களுக்கு மன்னன்ட்டு காசு தேவையில்லை, இருந்தாலும் மன்னன் நன்றாக இருந்தால்தான் தர்ம பரிபாலனமாகும், அறம்தான் உலகத்தை காக்கும். அந்த அறம் உலகை காக்க வேண்டும் என்றால் நீ வாழ்க என்று வாழ்த்துகின்ற கடமை இவனுக்கு இருக்கு. யாருக்கு? தவசிக்கு இருக்கு. தவசியும் டியூட்டி பவுண்டு தான். காட்டிலே தவம் செய்வது, எப்பொழுதும் காட்டிலே தவம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. தவசிகள் என்ன பண்ணுவாங்க, நாட்டிற்கும் வருவார்கள். வந்தால் மன்னனை சென்று மன்னா வாழ்க என்று ஆசீர்வாதம் செய்வார்கள்.
அப்படி ஆசீர்வாதம் செய்கின்ற முனிவர்கள் இருக்கின்றார்கள். மாதவ முனிவர்கள் அந்தனர், மாசறு கவிஞர், குற்றமில் குற்றத்தை நீக்கிய கவிதை படிப்பவர்கள். அதாவது இந்த கவிதையை படித்தா காசு கிடைக்குங்கிற எண்ணத்தில் மன்னனை மகிழ்விப்பதற்காக பொய்யையும் புனைந்தரையும் கவிதையாக சொல்லாமல், மன்னன் விரும்ப மாட்டான் என்று அறிந்தாலும் உண்மையையே கவிதையாக படிப்பவர்கள். அதான் மாசறு கவிஞர். செறிந்திட பாண்டியமனுடைய அவையிலே இந்த தவசிகளும் முனிவர்களும் அந்தனர்களும் கவிஞர்களும் விளங்குகின்றார்கள். ஏதமில் மதிக்குல புங்கவன், குற்றத்தை இல்லையாக செய்கின்ற திங்கள் குலத்திலே சந்திர வம்சத்திலே தோன்றிய புங்கவன், புங்கவன் என்றால் ஏறு ஒத்தவன், ரிஷபம் போன்றவன். விலங்குகளிலே பசுவின் காளை சிறப்பு கொண்டது, அதனுடைய பார்வையும் பீடு நடையும் சிறப்பானது. சிங்கம் அச்சத்தை தரக்கூடியது என்று சொன்னாலும் கூட சிங்கத்திற்கு இல்லாத நடையழகு ரிஷபத்திற்கு உண்டு. அப்படி ரெண்டு ரிஷபம் சிரத்தோடு பார்த்தால் சிங்கம் கூட பின்வாங்கும், அந்த வீரமும் உண்டு. அதனால்தான் வீரத்திற்கு தமிழில் சேவகம் என்று பெயர் வந்தது. சே என்றால் எருது, எருதின் தன்மை தான் சேவகம். வீரம் என்பது எருதின் குணம், சேவகம். புங்கவன் மனிதரிலே ஏறு போன்றவன் அல்லது மன்னர் ஏறு போன்றவன் அரிமர்த்தன பாண்டியன். அவன் ஏறு கழு மணிமுடியின் திரள், ஏறென்றால் அழகு, அழகு பொருந்திய மாணிக்கங்களால் வேயப்பட்டிருக்கின்ற அவருடைய முடி, முடி என்றால் கிரீடம் என்று சொன்னேன், கிரீடம்னு சொல்லக்கூடாது, கிரீடம் அதுதான் சொல்லே வடமொழியிலேயே கிரீடம் என்பதான் சொல், கிரீடம்னு சொல்லக்கூடாது. கிரீடம் என்றால் விளையாட்டு, கிரீடம் என்றால் முடி. அந்த மணிமுடியின் திரள், அதிலே இருக்கின்ற முடியிலே இருக்கின்ற மணியின் திரள் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் மாணிக்கங்களும் இந்திர நிலங்களும் கோமேதகங்களும் வைரங்களும் வைடூரங்களும் பெரிய முத்துக்களும் வேயப்பட்டிருக்கின்றன பாண்டிய மன்னனுடைய முடியில. அதன் ஒளி எப்படி இருக்குன்னா, ஆதவன் மிசையழ, சூரியனை போய் தாக்குது. பகல் நேரத்தில் சூரியனுடைய ஒளி முழுங்கும்படியாக பாண்டிய மன்னனுடைய நவரத்தின கிரீடத்தினுடைய ஒளி சென்று தாக்குகின்றது. என்ன காரணம், இந்த அரிமர்த்தன பண்ணிற்கு முன்பாக அதே வம்சத்திலே தோன்றிய ஒரு பாண்டிய மன்னன் இளவரசனாக இருக்கிறான். அவருடைய தகப்பனாருக்கு காமக்கிழத்திரிடத்திலே பிறந்த பிள்ளைகள் இவனை ஏமாற்றிவிட்டு மணிமுடியினை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள். முடியின்றி மன்னன் இருக்கக்கூடாது என்பதற்காக மந்திரிகள்லாம் கஜானால இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ரத்தனங்களை வாங்கி இவனுக்கு ஒரு முடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பொழுது, என் பிள்ளைக்கு நீங்கள் ஏன் செலவு செஞ்சு ஒரு கிரீடம் தயாரிக்கணும், நான் ஃப்ரீயாக ஒரு கிரீடம் கிஃப்ட் பண்ணுறேன் என்று சொல்லி சொக்கநாத பெருமான் மாணிக்கம் விற்றார். மாணிக்கத்தை விற்றபொழுது அந்த வலன் என்ற அசுரனுடைய உடம்பிலே விளைந்தன நவரத்தினங்கள் அப்படிங்கிற கதையை சொல்லி, எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ரத்தினங்கள் சிறப்பாக எந்தெந்த இடத்துல விளைகின்றன என்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து, ஒரு கரிய துகிலை பூமியிலே கிடத்தி அதிலே வெவ்வேறு நிறத்தில் இருக்கின்ற மணிகளை நிரப்பி காட்டி இந்த மணிகள் இந்த முடியிலே எங்கெங்கு அமைய வேண்டும் என்று அமைத்து கொடுத்தார். ஐயா காசு வாங்கிங்கும் போது கொஞ்ச நேரம் இருங்க வந்து வாங்கிக்கிறேன்ட்டு மறைஞ்சிட்டார். ஆகவே கடவுளே தன்னுடைய குமாரனாகின்ற ஒரு பாண்டியனுக்கு என்று அமைத்து கொடுத்த ஒரு மணிமுடி இருக்கு. அந்த மணிமுடியைத்தான் அந்த பாண்டிய வம்சத்திலே வந்திருக்கின்ற அரிமர்த்தன பாண்டியன் தாங்குகின்றான். சிவபெருமானே செய்து கொடுத்த ஒரு மாணிக்க முடி, அது சூரியன் போல ஒளிவிடுமா, விடும். ஆதவன் மிசையழ என்று சொன்னார். சிவபெருமான் மனிதருக்கென்று செய்து கொடுத்த ஒரு மணிமுடி சூரியனுடைய ஒளியை மறைக்கின்றது என்று சொன்னால், அந்த பெருமானே அணிந்திருக்கின்ற மணிமுடி எப்படி இருக்கும், அது ஆயிரம் சூரியர்களைப் போல இருக்கும் என்பதை அப்பர் பெருமான் கண்டார். சொல்றார், ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும். பெருமானுடைய திருவடி ஆயிரக்கணக்கில் இருக்கு, அந்த ஆயிரம் திருவடியும் ஆயிரம் தாமரை போல இருக்கு. ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோள் உடையானும். ஆயிரம் மேருமலைகளைப் போல பெருமான் ஆயிரம் தோள்கள் கொண்டவனாக இருக்கிறான். ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீண்முடியானும். அவன் அணிந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மணிமுடிகள் எல்லாம்
ஆயிரக்கணக்கான சூரியர்கள் உதித்தது போல ஒளி வீசுகின்றன. அந்த பெருமான் யாரு? அவன் ஒரு பெயர் கொண்டவனா? ஆயிரம் பேர் உடையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று பெருமானை ஒத்து பெருமானால் அளிக்கப்பட்ட அந்த மாணிக்க முடியினை தாங்கி சூரியனுடைய ஒளி முழுங்கும்படியாக விற்றிருக்கின்றான் அரிமர்தன பாண்டியன். எதிலே விற்றிருக்கின்றான்? அரி ஆசனம் அதனில் இருந்தன. அரி என்றால் சிங்கம், சிங்காதனத்திலே இருந்தான். இரண்டு சிங்கங்கள் தாங்குவதைப் போல பொன்னால் அமைக்கப்பெற்ற ஒரு கட்டிலே அவன் அமர்ந்திருந்தான் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது சில தூதர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், மன்னா, நம்முடைய பாண்டி நாட்டிற்கு வடக்கில் இருக்கின்ற சோழ நாட்டினுடைய நீண்ட கடற்கரையிலே மேலை நாட்டிலிருந்து மேற்கு திசையிலிருந்து சில ஆரிய வியாபாரிகள் உயர்ந்த ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியினை நம்முடைய பாண்டிய நாட்டினுடைய நன்மைக்காக உன்னிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த தூதர்கள் சொன்னார்கள். அதான் 34வது பாடல். தாதகி மார்பன்னெடும் பூவி சார்தரும் ஆழ்கடலின் கரை தீதிலமா துரகங்கொடு சீர்கெழும் ஆரியர் வந்தனர் ஏதமிலாய் அது கண்டனம் யாமெனவே தொழுது அன்பொடு மேதினி காவலன் முன் சில மேதகு தூதர் விளம்பினர். மேதகு தூதர்னர், மேன்மை புரிந்திய தூதர்கள். அப்படின்னா அவங்க ஆராய்ந்து எடுத்து கண்ட உண்மையை சொல்வார்கள். அந்த மெசேஜ், அந்த இன்புட்டு கரெக்டாக இருக்கும், அன்ஃபெயிலிங்காக இருக்கும், அதிலே சிறிதும் நம்பத்தகாதது இருக்காது. அப்போ மேன்மை புரிந்திய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? தாதகி மார்பன், தாதகி என்றால் ஆத்தி மலர், ஆத்தி மாலை சூடிய மார்பினை கொண்டவன் யாரு? வளவன், சோழ மன்னன். அவனுடைய நெடும் புவி, நீண்ட பூமியினை அவன் ஆள்கின்றான். பெரிய பரந்த சோழ நாட்டினை சோழ மன்னன் ஆள்கின்றான். அந்த சோழ நாட்டிற்கென்று கிழக்கிலே நீண்ட ஒரு கடல் கரை இருக்கின்றது. சோழ தேசத்துக்கு ஆழ்ந்த கடலின் நீண்ட கரை இருக்கின்றது. அந்த சோழ நாட்டின் கடற்கரைக்கு மேற்கு திசையில் இருந்து ஆரியா, ஆரியம் என்றால் மேற்கு, மேற்கு திசையில் இருந்து சிலர் வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியருடைய கருத்துப்படி திருப்பெருந்துறை சோழ நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்துல சொல்றாரு. ஆனா வேறு ஆசிரியர்கள்னா திருப்பெருந்துறை என்ற தலம் பாண்டிய நாட்டை சேர்ந்தது என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அது எப்படி இருக்குது? பாண்டிய நாட்டினுடைய வட எல்லையில இருக்குது, சோழ நாட்டினுடைய தெல்லையில இருக்குது. ஆகவே அது சோழ நாடா பாண்டிய நாடா என்று முடிவு செய்வதில் கருத்து வேறுபாடு உண்டு. திருப்பெருந்துறை சோழ நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கடவுள் மாமுனிவர் கருதுகின்றார். ஆனால் அது உண்மையில பாண்டிய நாட்டை சேர்ந்தது தான். என்ன காரணம்? திருப்பெருந்துறை பெருமானை பாண்டியன் என்றே சொல்றார் நம்ம குருநாதர். திருப்பெருந்துறை பெருமான் என்ற முக்தியின் தன்மை என்ன தெரியுமா? பாண்டியனார் அருள் செய்கின்ற முக்தி பரிசு இது. இந்த பாண்டியன் அருகின்ற முக்தி பரிசு என்ன தெரியுமா? இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க அருள்வான். மாயா என்ற இருள் படலத்தை கிழித்து திரிபதார்த்தங்களும் சுரூப ஞானம் உண்டாகும்படியாக உள்ளது உள்ளபடி தெளிந்த சிவஞானத்தை அளிக்க வல்லவன் தென்னன் பெருந்துரையான். தென்னன் பெருந்துரையான் என்று சொல்வதனாலையும் பாண்டியன் என்று அவனை சொல்வதனாலையும் திருப்பெருந்துரை பாண்டிய நாட்டைச் சேர்ந்தது என்பதுதான் சரியான கருத்து. தீதில மா துரகங்கொடு, குற்றம் இல்லாத மகிமை புரிந்திய துரகம் என்றால் குதிரை, துரகம் வாஜி என்ற இரண்டு வடமொழி சொற்கள் பயன்படும் குதிரைக்கு. குதிரைகள் மகிமை புரிந்திய குதிரைகள், மா என்றால் மகிமை. தீதில ஒரு குற்றம் சொல்ல முடியாது, பல்லு சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, வால் நீளம் பத்தாது, மேன் என்று சொல்லப்படுகின்ற பிடரி மயிர் அழகு குதிரைக்கு, அதுவும் பொருத்தமாக இருக்கணும், அது நிறைய இருக்கணும் ஆண் குதிரைகளுக்கு, ஆண் குதிரைகளே அதிகமாக பொருளே பயன்படும் என்பதனால அந்த சாமுத்திரிகா லட்சணம். மனிதனுக்கு எவ்வளவு சாமுத்திரிகா லட்சணம் இருக்கோ அதை விட அதிகமாக விலங்குகளுக்கு இருக்கு. மாட்டுக்கு இருக்கு, குதிரைக்கு இருக்கு, சிங்கத்திற்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது குதிரைகளுடைய இலக்கணங்கள் எல்லாம் பின்னாடி சொல்ல போறார் பெருமானே, சொல்லுவார் தன் வாயினால. மகிமை புரிந்திய குதிரைகளும் குற்றம் கூற முடியாத லட்சணங்கள் புரிந்திய குதிரைகளும் வந்திருக்கின்றன. யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? சீர்களும் ஆரியர் கொடு வந்தனர். அவற்றை கொண்டு பெருமை புரிந்திய கிழுமுதல்னா பொருந்துதல், பெருமை புரிந்திய ஆரியர்கள் வந்திருக்கிறார்கள். ஆரியர்கள்னா மேலை தேசத்தவர்கள்,
அரேபியர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். நம் நாட்டிற்கு மேற்கே இருப்பது அரபு நாடு. அவர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்கள் நீண்ட வெள்ளை ஆடையை அணிந்திருப்பார்கள். கழுத்திலிருந்து கணுக்கால் வரையும் நீண்ட வெள்ளை ஆடை, வெள்ளை கலிங்கத்தர். ஆனால் அவர்களும் சிவநெறியிலே இருந்திருக்கிறார்கள். அங்கும் இஸ்லாம் என்பது பிற்காலத்திலே தோன்றியதுதான். அதனால நம்ம குருநாதர் பார்த்த அந்த அரபு வியாபாரி எப்படி இருக்கிறாரு, முப்பட்டையாக திருநீர் அணிந்திருக்கிறார். அவர் அரபு மொழி பேசலாம், அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் அவர் சைவர் தான். வெள்ளை கலிங்கத்தர், வெண்திரு முண்டத்தர், பள்ளி குப்பாயத்தர், பள்ளிகள் அணிகின்ற குப்பாயத்தை அணிந்திருக்கிறார். குப்பாயம்னா கோட்டு, பள்ளி என்பது அவர்கள் நாட்டிற்கு பெயர், மேலை நாட்டிற்கு பெயர். பள்ளிகள் அணிகின்ற அந்த கோட்டினை அணிந்திருக்கிறார். பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் அந்த அந்த அவர் எப்படி வந்தார், அவரே ஒரு குதிரையில வந்தார். பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். அவர் வேகமாக தத்தி வருகின்ற ஒரு குதிரை மேல் வந்தார். வந்து என்ன செய்தார், இவ்வளவு வேகமா அரபு நாட்டிலிருந்து குதிரை மேல வந்தாரே, எதுக்காக வந்தார், என் உள்ளத்தை பறித்து கொண்டு போக வந்தார் என்று சொல்றார் அன்னை பத்தில். அந்த ஆரியர் வந்தனர், ஏதமில்லா எது கண்டனம், குற்றமில்லாத மன்னனே, அந்த செய்தியை நிகழ்ச்சியை பார்த்தோம். அது என்றால் அந்த நிகழ்ச்சி, இட் ஹேப்பன்ட், வி ஹேப்பன் டு சீ இட். அப்ப ஏதமில் குதிரைகள் வந்தன, நீ ஏதமில் மன்னன், ஆகவே பொருந்த வேண்டும், குற்றமில்லாத ஒரு மாணிக்கத்தை குற்றமில்லாத தங்கத்திலே இழைக்க வேண்டும், குற்றமில்லாத சந்தனத்தினை குற்றமில்லாத வெள்ளி பேழையிலே அமைக்க வேண்டும், குற்றமில்லாத குதிரைகள் குற்றமில்லாத பாண்டியனுக்கு சொந்தமாக வேண்டும், இன்னொத்த வாங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போனா குதிரையை யார் வேணா வாங்கலாம், ஒரு திருடன் கூட குதிரையை வாங்கலாம் காசு கொடுத்து. மன்னன், நாட்டை காக்கின்ற மன்னன், அறத்தை பரிபாலனம் செய்கின்ற மன்னன்றல்லவா உயர்ந்த குதிரை இருக்கணும், திருடன் இருக்கலாமா? ஆகவே ஏதமிலாய் அது கண்டனம், ஆகவே நீ நேரத்தை கடத்தாது, இன்னொருவன் அந்த குதிரையை வாங்குவதற்கு முன்பாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இவ்வாறு சொல்லும் பொழுது அன்போடு தொழுது சொன்னார்கள், சொல்லுவதை வந்து தெளிவா சொன்னார்கள், அன்போடு சொன்னார்கள், தொழுதபடி சொன்னார்கள். அது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், தெளிந்த அவருடைய எச்சரிக்கையோடு கூடிய மொழி, அவர்கள் தன்னிடம் வைத்திருக்கின்ற பரிவு, இவற்றை பார்த்த மன்னன் மனம் நெகிழ்ந்து போனான். சில பேர் சிலதை சொன்ன உடனே கேட்கணும்னு தோணும். இங்க பாரு, உன் பொண்ணுக்கு இந்த பையனை முடிச்சிரு அப்படின்னு சில பேர் சொன்னா உடனே முடிச்சிடணும்னு தோணும், அவங்க சொல்ல மீறக்கூடாது. அது போல இவர்கள் சொன்ன உடனே மன்னன், இவர்கள் நம்முடைய நன்மையை கருதுபவர்கள், ஆகவே இந்த தூதர்களே என்னிடம் தொண்டு செய்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தால் கூட, சம்பளத்துக்கு வேலை செஞ்சா கூட சிலர் தான் உண்மையான ஊழியர்களா இருப்பார்கள். சம்பளம் வாங்குறதுனாலேயே அவன் சின்சியரா இருக்க மாட்டான். என்னுடைய ஏவலர்களிலே இவர்கள் மிகவும் என்னிடத்தில் பரிவு கொண்டவர்கள், இல்லை என்றால் இவர்கள் தக்க சமயத்திலே தக்க கருத்தினை விளம்ப மாட்டார்கள், நாட்டு நன்மைக்காகவோ மன்னனின் நன்மைக்காகவும் கூறுகின்றார்கள் என்று சொல்லி உடனேயே அந்த குதிரைகளை பெற்று விடுவது. எப்படி பெற்று விடுவது? மொத்த குதிரையை வாங்கிடுறது. எத்தனை குதிரை வந்திருக்குதோ அத்தனை குதிரைக்கும் காசு எடுத்துக்க, எல்லாத்தையும் மதுரையில் வந்து தொழுவத்தில் கட்டிடு. இத்தனை குதிரையை மதுரையில் கட்டுறதுக்கு தொழுவம் இருக்கணுமே, தொழுவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அத்தனை குதிரை வந்தாலும் அத்தனை குதிரைக்கும் தொழுவம் உண்டு என்று சொல்லுகின்ற ஏற்பாடுகளை மன்னன் செய்ய போகின்றார். ஏவல் செய்வார்களில் இங்கிவரே பரிவானவர் என்று இகன் மேவிய தூதரை வந்திரல் மீனவர் கோனும் மகிழ்ந்து. கூலிக்கு சம்பளத்திற்கு வேலை செய்தால் கூட இவர்களே அதிலே மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இருப்பவர்கள் என்று இகல் மேவிய தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலிமை பொருந்திய தூதர்கள். இகல் என்றால் பகை. அந்த தூதர்களும் மன்னனுக்காக தாங்களே சென்று சண்டை போடக்கூடியவர்கள், அதான் இகல் மேவிய தூதர். அந்த வலிமை பொருந்திய தூதர்களை மீனவன் மனதிலே பாராட்டி மகிழ்ந்தான். பிறகு அந்த குதிரைகளை வாங்குகின்ற அந்த பொறுப்பினை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்து மந்திரிகளிலே தலை சிறந்த வாதவூரான இடத்திலே அந்த பொறுப்பினை கொடுத்தார். பின் வாவு நன்மா துரகங்கொடு வாரும் ஏனா உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார் முகம் நாடி முழிந்த நன். வாவும் நன்மா துரகங்கொடு வாரும்,
வாவும் என்றால் தெத்திச் செல்கின்ற, தாவி செல்கின்ற. குதிரை எப்படி போகும்? மெதுவாக நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க பிரதட்சிணம் பண்ற மாதிரி போகுமா? குதிரை என்ன பண்ணும்? பறந்து செல்லும். அவ்வாறு தாவி செல்கின்ற வாவுதல், தாவி செல்லுதல். தாவி செல்கின்ற பெரிய துரகங்களை கொடுவாரும் என்றால், கொண்டு வாரும் என்றால் விலைக்கு கொண்டு வாரும், விலைப்பொருள் மாறி அவற்றை அழைத்து வாரும் என்று திருவாதவூரத்தில் அந்த பொறுப்பினை கொடுத்தான். திருவாதவூரரை பற்றி சொல்லும் பொழுது தனது உடலும் ஆவியும் ஆய் இருக்கின்றவர் அப்படின்னு வருது. மன்னனுடைய உடலை போலவும் உயிரை போலவும் இருக்கின்றவர். உடலை போல் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு உயிருக்கு இன்பத் துன்பங்கள் உடம்பால் தான் விளையும். மன்னனுக்கு இன்பம் என்பது புகழினால் விளையும், துன்பம் என்பது இகழினால் விளையும். இந்த ராஜா ஒழுங்கா அறம் செலுத்தலை, கொடுங்கோல் மன்னன் அப்படின்னு நாலு பேர் திட்டினாங்கன்னா துன்பம் விளையும். இந்த அரசன் மிகுந்த செம்ம, இவனுடைய செங்கோல் செவ்விதாக இருக்கின்றது என்று புகழ்ந்தால் இன்பம் விளையும். அப்ப அந்த இன்பத் துன்பங்கள் விளைவதற்கு உயிருக்கு காரணமாக உடல் இருப்பதை போல, மன்னனுக்கு இகழோ புகழோ உண்டாவதற்கு காரணமாக மந்திரி இருக்கிறார். மந்திரி ஒழுங்கா இருந்தா மன்னனுக்கு இன்பம் விளையும், மந்திரி ஒழுங்கா இல்லைன்னா மன்னனுக்கு துன்பம் விளையும். உயிருக்கு உடம்பினால் இன்பத் துன்பம் விளைவதை போல, மன்னனுக்கு மந்திரியாகின்ற திருவாத ஊரானால, திருவாதூர் அடிகளுங்கிற சொல்ல நான் பயன்படுத்தல, என்னன்னா அவர் அடிகளாக போவது பின்பு. இந்த திருவாத ஊரறினாலே இவனுக்கு இன்பமும் துன்பம் விளைய போய் விளைகின்றது என்பதனால உடல் போல் இருந்தான்னு சொன்னார். உயிரை போல் இருக்கிறார். எப்படி உயிரை போல இருக்கிறார்னா, ஒரு பொருளிடத்திலே நம்முடைய கருத்து எப்பொழுதும் இருக்கும் என்றால் அந்த பொருளை நாம் என்ன சொல்லுவோம்? என் உயிர் ஒத்ததுன்னு சொல்லுவோம். தாய் தன் குழந்தை என்ன சொல்றா? என் உயிரே, என் உயிர் போன்ற செல்வமே. மனைவி கணவன் என்ன சொல்றா? என் பிராணநாதரா. பழங்காலத்தில் கடுதாசு போடுவாங்க வீட்டுக்காரருக்கு, என் பிராணநாதரே, என் உயிருக்கு ஒரு தலைவரேன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்றாங்க. இயற்பை நான் என்னுடைய மனைவியார் கணவரார பார்த்து செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு செயலை செய்ய சொல்றார் நாயனார். செய்ய மறுக்க முடியுமான அந்த அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீர் என் உயிருக்கே தலைவர், நீர் சொல்வதை நான் செஞ்சுத்தானே ஆகணும். என் உயிர்க்கு ஒரு நாது நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு? என் உயிருக்கே நீர் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே நீர் சொல்வதை தவிர்த்து இன்னொன்று செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா? இல்லையே என்று சொல்கின்றார். அப்ப நாம் எதை மிகவும் மதிக்கின்றோமோ அதனை எங்கனம் மதிக்கின்றோம்? ஒவ்வொரு உயிரும் தன் உயிரையே மிகவும் மதிக்கும். அதனால தான் உயிருக்கு ஆறுயிர் என்று பெயர். அப்படி மதிக்கின்ற உயிரானது தன் உயிரை போலவே இன்னொன்றை மதித்தால் அது அந்த உயிருக்கு உயிராகின்றது. ஆகவே மன்னன் திருவாத ஊரனை மிகுந்த உயிர் போல மதிக்கின்ற காரணத்தினாலே திருவாத ஊரர் மன்னனுக்கு இன்பத் துன்பங்களை விளைவிக்கின்ற உடலாக மட்டுமில்லாமல் அவனால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற அவருடைய உயிரைப் போலவே இருக்கின்றார் அப்படின்னு வருது. அது ஒரு பொருள். உடலும் தனது ஆவியுமாய் அரண் அன்புடையார். ஆனால் இதெல்லாம் வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை. அரிமர்தள பாண்டியனுக்கு தான் திருவாத ஊரர் மேல ஆசை, திருவாத ஊரருக்கு அரிமர்தள பாண்டியன் மீது அப்படிலாம் ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தென்னன் பெருந்துரையான் மீது தான் நாட்டம். ஆகவே உண்மையிலேயே அவர் யாரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறார்? அவர் உண்மையாக அன்பு அரணிடத்திலே வைத்திருக்கிறார், நரனிடத்திலே வைக்கவில்லை. நரன்னா மனிதன். அவர் உண்மையான நரனுக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் உண்மையான அன்பு எங்க வச்சிருக்கிறாரு? அரணிடத்திலே வைத்திருக்கிறார். மெய்யடியார்கள் எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ரெண்டு கல்யாணம் பண்ணின சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றார். இப்ப இதையே அப்பர் பெருமானோ சம்பந்த பெருமானோ சொன்ன அதை நம்பிட முடியாது. அவங்க ஏதோ சாமி சொன்னதை சொல்றாங்க, படிச்சதை சொல்றாங்க. ஆனா இவர் ரெண்டு கல்யாணம் கட்டினவர். ஏன் ரெண்டு கல்யாணம் கட்டினவங்க சொன்னதை நம்பணும்? ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகாத ஞானம் இன்னொரு கல்யாணம் கட்டி உண்டாகிடும் நிச்சயமா. ஒரு கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் பாதினா, ரெண்டாவது கல்யாணம் கட்டி உண்டாகின்ற ஞானம் முழுசு என்பதனால இவர் சொல்றத நம்பி ஆகணும். இவர் சொல்றார், பொய்யே குடியோம்புவார்கள் அடியார்கள். தக்கேசிப்பன் பதிகத்தில் சொல்றாரு, அடியார்கள் தங்கள் மனைவி மக்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை, ஆனால் நேர்மையா தொண்டு செய்வாங்க. என்னென்ன இதுல, இதனால வில்லங்கம் வரக்கூடாது. பெருமானுடைய தொண்டிற்கோ, பெருமானுடைய காட்சிக்கோ, பெருமானை அறிவதற்கோ வில்லங்கம் வரக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க? எல்லார் வாயும் அடைச்சிருவாங்க. மனைவியிடமும் மக்களிடமும் நண்பர்களிடமும் மன்னனிடமும் உலகத்தினிடமும் பரிவோடு விளங்குவார்கள். என்னன்னா, நோ ரப்பிங் பாலிசி, நோ ரப்பிங் எனிபடி.
யார்கிட்டையும் சச்சரவு வச்சுக்கிறது இல்லை, சண்டை வச்சுக்கிறது இல்லை, யாரையும் அஃபண்ட் பண்ணுறது இல்லை. அப்போ தான் நாம் நேரடியாக சாமிகிட்ட போக முடியும் ஈஸியாக என்பதனால எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஆனால் உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கும்? இந்த உலகத்திலே ஒருவன் எல்லாவர்களிடத்திலும் சமமாக அன்பு கொண்டு பழகுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உயிரிடத்திலே இருக்கின்ற அன்பை விட கடவுளிடத்தில் இருக்கிற அன்பு தான் உண்மையானது என்பதை அறிய வேண்டும். உலக உயிர்கள்ட்ட ஒன்று வேணும் ஒன்று வேண்டான்னு வேண்டுதல் வேண்டாமல் இருக்கு, விருப்பு விருப்பு இருந்தால் தான் இவன் சிக்குவான். எல்லா உயிர்களையும் ஒன்று போல ஒருவன் கருதுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு உண்மையான அன்பு கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதான் பொய்யே குடி ஓம்புதல் அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்பி ஆரூரர். அதே போல நம்முடைய குருநாதர் விளங்குகின்றார். ஆகவே அவர் உண்மையாக பெருமாண்டத்தை அன்பு கொண்டவர் என்பதை அறன் அன்புடையார் என்று சொன்னார். அந்த அறன் அன்புடையார் முகம் நாடி மொழிந்தனன். முகம் நாடி மொழிந்தனா, அவரை கூப்பிட்டு சொன்னா, வாவு நன் மா துருகங்கொடு வாரும், தாவி செல்கின்ற உயர்ந்த குதிரைகளை நீங்கள் விலைக்கு மாறி கொண்டு வாரும் என்று இந்த பணியினை திருவாதூரரை அழைத்து அவரை முகத்தை பார்த்து சொன்னான். முகத்தை பார்த்து சொல்வதனால மன்னனுடைய சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் என்பது விளங்குகின்றது. யார்கிட்டையுமே நாம் வந்து இந்த காரியத்தை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாம் நம்பி இந்த காரியத்தை ஒப்படைக்கின்றோம் என்று சொல்வதற்கு திரும்பி பார்த்து பேசக்கூடாது. நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினால் யாரும் கட்டுப்படுவார்கள். உங்களை தான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் தான் இதை செய்யணும் என்று கண்ணிலே கண்ணை வைத்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசினான், முகம் நாடி மொழிந்தனன் என்று பார்க்கும். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார் அப்படின்னு நேரடியாக சேர்த்துக்கலாம். அப்ப பாண்டிய மன்னனுக்கு உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார்னு சொல்லாம கடவுளுக்கே உடலை போலும் உயிரை போலும் இருக்கிறார் என்று சொல்லலாம். உடலும் தனது ஆவியுமாய் அறன் அன்புடையார், அரணிடத்திலே வைத்த அன்பே தனக்கு உடலாகவும் உயிராகவும் கொண்டிருப்பவர். திருவாதூர் அடிகள் இருக்கிறாரே, அவருடைய உடம்பும் பெருமாடத்திலே வைத்த அன்பினால் ஆகியது. கண்ணப்பருடைய உடம்பு எப்படி அன்பினால் ஆகியதோ அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. அவன் தலையும் அன்பு, அவன் வாயும் அன்பு, அவன் கண்ணும் அன்பு, அவன் கைகால்கள்லாம் அன்பு. அதனால காலால தலையில உதச்சான்னு நினைக்காத, அன்பு அது. அது காலே இல்லையே, அது அன்பு தானே. சர்க்கரையினால ஒரு மிட்டாய் பண்ணியிருக்கு, மான் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது, மீன் மிட்டாய் வேணும்னு ஒரு குழந்தை வாங்குது. உண்மையில அந்த ரெண்டு மிட்டாயும் சர்க்கரை தானே. சர்க்கரை என்ற அறிவு இல்லாவிட்டாதான் அது மான் என்றும் மீன் என்றும், குரங்கு மிட்டாய் வேணும், நாய் மிட்டாய் வேணும், சூசிங்களா? கண்ணப்பனுடைய தலையிலேருந்து கால் வரையும் சர்க்கரை போன்ற அன்புன்னு பார்க்கும்போது எல்லாம் அன்பா இருக்கும்போது ஒன்று கால் என்றும் ஒன்று கை என்றும் ஒரு வாய் என்றும் அதில் உமிழ்நீர் என்றும் எச்சில் என்றும் கருதப்படுமா? எல்லாம் அன்பு தானே. இப்ப காலும் அன்புதான், உமிழ்நீரும் அன்புதான், அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே என்று கண்ணப்பனை போல நம்முடைய குருநாதர் தன் உடலும் உயிரும் பரமேஸ்வரத்தை வைத்திருக்கிற அன்பினாலேயே ஆக்கப்பெற்றவர் என்ற பொருளிலும் வருகின்றது. தனது உடலும் ஆவியுமாய் அறன் அன்புடையார், சுவாமிகிட்ட வச்சிருக்கிற அன்பே தனக்கு உயிராகவும் உடலாகவும் வைத்திருப்பவர். உயிரா எப்படி இருக்குன்னு கேட்டா, உயிரின்றி உடல் வாழாது. பரமேஸ்வரன் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்னால் உடம்பை விட்டு விடுவார். உடம்பை விடுதலை தான் நம்ம உயிரை விடுதல்னு சொல்றோம். நாம் தான் உயிர் என்பதனால நம்ம உயிரை விட முடியாது. நாம தானே உயிரே, உடம்பை விடுதலைத்தான் உயிர் விடுதல் நம்ம சொல்றோம். அது மரபா வந்துச்சு, பான்மை வழக்கு. எல்லாரும் அப்படி சொல்றதுனால பெரியவர்கள் அப்படி சொல்வார்கள், இலக்கியவாதிகள் அப்படி சொல்வார்கள். உயிர் விட்டார், உயிர் நீத்தார்னு சொன்ன அவர் தான் உயிர், உடம்பை நீத்தார்னு அர்த்தம். பரமேஸ்வரன் அன்பு செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது என்ற நிலை வந்தால் அந்த உடம்பினை சுமக்க மாட்டார்கள். அதனால அன்பையே உயிராக கொண்டிருப்பவர்கள். அடுத்த வேளை விளக்கு போட முடியாது, அடுத்த விளக்குல நெய் விடுறதுக்கு நெய் இல்லைன்னு சொன்னா கலியர் கழுத்தை அறுத்துக் கொள்வார், கணம்புல்லர் தன்னுடைய முடியை எரித்துக் கொள்வார் என்ற காரணத்தினாலே தொண்டு செய்வதற்கு இடம் கொடுக்காது, அன்பு செய்வதற்கு இடம் கொடுக்காது, ஒரு கண நேரம் கூட உடம்பினை சுமந்திருக்க மாட்டார்கள் என்பதனால அவர்களுக்கு உடம்பு மட்டும் அன்பாலாகவில்லை, உயிரும் அன்பாலாகி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர் நம்முடைய குருநாதர். அவருடைய முகத்தை பார்த்து மன்னன் சொன்னான், குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். மீனவர் கோன் மொழியின்படி வேணியன் நேசர் இயைந்த பின், மீனவர் கோன், மீனவன் என்பது பாண்டியனுக்கு மரபு பெயர். பாண்டிய மன்னனுடைய உத்தரவின்படி
வேணியன் நேசர் தன்னுடைய ஜடாபாரத்தையே முடியாக கட்டியிருப்பவன், அந்த பிஞ்சக கோலம் கொண்ட பெருமானுடைய நேசர், இறைவனுடைய அன்பர் நம்முடைய குருநாதர் இசைந்த பின் ஆனன ஜோதியுடன் புவி ஆள்பவன். ஆனனம் என்றால் முகம், ஜோதி என்றால் ஒளி. முகம் மலர்ந்தான், சரி என்று வாத ஊரான் ஒத்துக்கொண்ட உடனே முக மலர்ச்சி ஏற்பட்டது பாண்டியனுக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம், எனக்கு இம்மிடியட்டா லீவ் வேணும்னு சொல்லலாம், இல்லை உன் வேலையே வேணான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் சரி என்றவர் ஒத்துக்கொண்டார். உடனே அப்பாடா ஒரு பெரிய பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் முகம் மலர்ந்தான். ஆனந்த ஜோதியுடன் புவி ஆள்பவன், இந்த பெரிய உலகத்தை ஆள்கின்ற பாண்டியன் வாசி கொள்ளும்படி, வாசி என்பது வாஜி என்றால் குதிரை, குதிரைகளை கொள்ளும்படியாக பணம் கொடுத்தான். எவ்வளவு பணம் கொடுத்தான்னா, உடனேயே கருவூலத்திற்கு சென்றான். கருவூலம்ங்கிறது எங்க இருக்கின்றது? ஒரு பெரிய ட்ரெஷர், மன்னனுடைய அரண்மனைக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மன்னனுடைய அரண்மனை எப்படி இருக்கின்றதுன்னா, மன்னனுக்கும் இறைவன் என்று பெயர், அவனுடைய அரண்மனைக்கும் கோயில் என்று பெயர். அதுவும் கோட்டை கொத்தளங்களோடு கோபுரத்தோடு கூடியிருக்கும், அதுவும் மேலே கலசங்களோடு கூடியிருக்கும். வான விமானம் எனும் திரு வாழ்வுள கோயில், தெய்வீகமான ஒரு விமானம் இது என்று சொல்லும்படியாக திரு வாழ்வுள கோயில், மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகின்ற கோயில் அரண்மனை. மதுரையில் இருக்கின்ற பாண்டியமன்னுடைய அரண்மனை எப்படிப்பட்டதுன்னா, எல்லா செல்வமும் அங்கு இருக்கின்றது. மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கின்ற பணக்கார அரண்மனை. அதனுடைய விமானம் எப்படி இருக்கிறது? இந்திர விமானம் போல இருக்கின்றது. வான விமானம் எனும் தெய்வீகமான இந்திர விமானம் போல விமானத்தோடு கூடிய மன்னனுடைய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து தன் ஈனமிலா நெறிவந்த பொன் 7 கோடி வழங்கினான். 7 49 கோடி பொன் அளந்து வழங்கினான் மன்னன். 49 கோடி பொன் கொடுத்தான், கோடி காசு. அந்த 49 கோடி பொன்னும் மன்னன் எவ்வாறு ஈட்டினான் என்று சொன்னால், மக்களிலே ஒருவருடைய கண்ணீரும் சிந்தாத வண்ணம் நல்ல நெறியிலே அதிகமாக டாக்ஸ் பண்ணாம அவரவர் மனம் உவந்து தங்களுடைய வருவாயிலே 1/6 அறத்தாற்றில் ஈட்டியதே மன்னனுக்கு தரணும் என்று மனமுவந்து கொடுத்த திரைப்பொருள் டாக்ஸ். அப்ப பழங்காலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள். டைரக்ட் டாக்ஸேஷன் தான், அந்த டைரக்ட் டாக்ஸேஷன் 1/6, அவ்வளவுதான். நம்முடைய வைதிக சமயம் தான் சொல்லுது, மனமுவந்து கொடுத்தார்கள். ஆகவே குற்றமில்லாத நெறியிலே சேர்த்த பணம் 49 கோடி பவுன் கொடுத்தான். ஈனமில்லா நெறி வந்த பொன் 7 கோடி வழங்கினான். இப்போ காசுனால தான் குற்றம் வரும் என்பதை இங்கு நம்முடைய ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் நம்ம சொல்றார். நிறைய பேர் தேவாரம் படிக்கிறாங்க, என்ன பயன் தரும் தேவார பதிகங்கள், புஸ்தகம்லாம் போடுறேன். இப்போ தேவாரத்தில் மீதி பதிகங்கள்லாம் பயன் தராத பதிகங்கள்னு அர்த்தம். இந்த பதிகம் பயன் தரும் பதிகங்கள். அதில் பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு பதிகம், கல்யாணத்துக்கு ஒரு பதிகம், வீட்டுக்காரி சொன்னத்தை கேட்கறதுக்கு ஒரு பதிகம், காசு சேர்க்கறதுக்குன்னு ஒரு பதிகம் இருக்கு. அது என்ன பதிகம் கரெக்டாக சொல்றாங்க? அந்த பதிகத்துக்கு அது பொருள் கிடையாது, காசு சேர்க்கிற பதிகம் இல்லது. அதுக்காக தான் நான் சொல்றேன், அது வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. ஒரு பிள்ளை பெருமானை பாடி காசு பெற்றது, ஞானத்திலே குற்றம் இல்லாத ஞானத்தை அந்த பிள்ளைக்கு சாமி வழங்கியிருக்கிறாரு, ஆனா காசிலே குற்றம் உள்ள காசை கொடுத்தார். அந்த 3 வயசு பிள்ளைக்கு தாடி நெறிச்ச தவசிகளுக்கு கொடுக்காத ஞானத்தை சாமி கொடுத்தார். 3 வயசு பிள்ளைக்கு பல்லே 32 முழுக்க முளைக்கல, 3 வயசுல 32 பல்ல முளைச்சிருக்காது. விரல வச்சா கடிக்க தெரியாத பிள்ளை, பல்லே முளைக்கலன்னா மீசை எப்படி முளைக்கும்? அப்ப காமம் உள்ளே புகாத நிலை முன்னடைந்தான் சம்பந்தன். உலகப்பற்று மனதிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கடவுளை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி குற்றமே இல்லாத ஞானத்தை கொடுத்த கடவுள் காசை கொடுக்கும்போது குற்றத்தோடு ஏன் கொடுத்தார்னு ஒரு கேள்வி வருது. அந்த குழந்தைக்கு குற்றம் உள்ள காசை கொடுத்தார். வாசி என்றால் குற்றம். ஈசர் மிழலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார்.
ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு கேட்ட காசை கொடுக்காம குறைச்சி கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த அப்பாவும் அப்பா எனக்கு பேக்கெட் மணி 100 ரூபாய் வேணும்னு கேட்டா போடா 50 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கு. கேட்டோன்னு கொடுக்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அப்ப இந்த இந்த பவுன் காசு கொடுத்தாரு, அது தட்டாத உரைச்சு உரைச்சு பார்த்துட்டு இந்த காசுக்கு 100 ரூபாய் தரமாட்டேன் 50 ரூபாய் தான் தருவேன் 50 ரூபாய் பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன அவர் குறைச்சு காசை குறைச்சு கொடுத்துக்கார். அவ்வளவுதான், குற்றத்தோடு காசு தான் அர்த்தம். அது தகப்பன் என்றைக்குமே மகனுக்கு அவ்வாறு செய்யலாம், நோபடி கேன் க்வெஸ்சன் இட். பிள்ளை கேட்கறதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை, பெண்டாட்டி சொல்றதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. பெண்டாட்டியும் மகனும் தான் அப்பா சொன்னதெல்லாம் செய்யணும், அதுதான் சட்டம். ஆகவே தேசமுய்ய அந்த திருமுலைப்பால் உண்டவர் தான் திரு மா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். அப்பர் பெருமானுக்கு ஏன் சாமி குற்றமில்லாத காசை கொடுத்தார்? அவர் உழைக்கிறார், அவர் உழைக்கிறவனுக்கு ஒழுங்காக கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கலன்னா உழைப்பை பெறுகின்றவன் மீது குற்றம் விளையும், தன் மீது குற்றம் விளையக்கூடாது என்பதற்காக அப்பர் பெருமானுக்கு குற்றமில்லாத காசை கொடுத்தார். சம்பந்தருக்கு குற்றமுடைய காசை கொடுப்பதனால, தன் மீது குற்றம் விளையாது என்பதனால குற்றம் உள்ள காசை கொடுத்தார். யாருமே என்ன காரியம் செய்வாங்க, தங்கிட்ட தப்பு வராம பார்த்துப்பாங்க. கடவுள் என்ன பண்ணார், இவனுக்கு மோசமான காசை கொடுக்கறதுனால எவனும் தன்னை மோசமா பேச முடியாது என்பதை அறிந்து குற்றமுள்ள காசை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கு குறைச்சு கொடுத்தா எல்லாரும் நம்மளை திட்டு வாங்கிறதுக்கு பயந்து கரெக்டா கொடுத்தார். கைத்துண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர் செக்ரட்டர் சொல்றார். அப்பொழுது சம்பந்த பெருமான், பெருமான் நமக்கு குற்றமுள்ள காசை கொடுத்திருக்கிறானே என்று மனம் கவன்றாரா, மனம் வருந்தினாரா, சோம்பினாரா? இல்ல, அவர் உண்மையாவே சாமிக்கு பிள்ளைங்க, உண்மையாவே ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னா அது கடைசி வரையும் அம்மா அப்பாவை நம்பி வாழும். இந்த வேளை அம்மா உனக்கு பஜ்ஜி கிடையாது போடான்னு சொன்னதுனாலயோ, அப்பா உனக்கு ட்ரெஸ் கிடையாது போடான்னு அடிச்சதுனால, ஏண்டா மார்க் குறைஞ்சிருக்குன்னு அடிச்சதுனாலயோ அந்த பிள்ளை அழுதா கூட அடுத்த வேளைக்கு அந்த அம்மாவை தான் நாடும், அந்த அப்பாவை தான் நாடும். அதை போன்று உண்மையான பிள்ளைமை இருக்கு யார்கிட்ட, ஆளுடைய பிள்ளையார்ட்ட. உண்மையான பிள்ளை அவர் 100க்கு 100 நிஜமாவே சிவகுமாரர். அதனால அவர் என்ன பண்ணாரு, அதனால என்ன அப்பா வந்து வாசி உள்ள காசு கொடுத்தா என்ன, பாடி அந்த காசு வாசி இல்லாததாக பெற்றுக்கொள்வேன். நான் பாட்டு படினா அப்பா மனசு குளிரும், அப்பா மனசுக்குள்ள இருந்தா நல்லா காசா கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில வாசி தீரவே காசு நல்குவீர் என்றார். பாடி பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது போல நம்பி ஆறுவருக்கு தோழமை. சாமி வந்து ஒரு பதிகம் பாடினார், இவர் பாடினார், அந்த திருவொற்றியூர் பதிகத்தை பாடினதுல பெருமான் கண் கொடுக்கல, ஆனா அதுக்காக அவர் வந்து மனசு தளரல, தொடர்ந்து பெருமானை பாடி கண்ணை பெறலாம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஆரூரை நோக்கி பயணித்தார். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆகவே எந்த காலத்திலும் கடவுளை குற்றம் கூறாத நிலையிலே இருக்கின்றவன் அவன் வந்து கடவுளிடத்திலே அந்த அருளினை முழுமையாக பெறுவான். கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. படுப்பா தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன், என்னுடைய தீவினையினாலே நான் துன்புறுகின்றேன். பெருமானே, அந்த தீவினை பையனை ஊட்டுவதற்கு நீ கடமைப்பட்டிருக்கின்றாய், அதை நீ ஊட்டுங்கால் நீ என்னை துன்புறுத்துகின்றாய் என்று நான் உன்னிடத்திலே குற்றம் காண மாட்டேன் என்று உறுதியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அருளை உறுதியாக பெறலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு ரிசர்வ்டு சொத்து நம்மோடது தான். சாமி வாசி உள்ள காசை இன்னைக்கு கொடுக்கலாம், ஆனா சிவலோகமே சம்பந்த பெருமானுக்கு எழுதி வச்சுட்டார். அப்ப இன்றைக்கு டெம்பரரி, இன்றைக்கு வாசி உள்ள காசினை கொடுத்தது என்பது தற்காலிகமானது, ஆனா அப்பன் சொத்து பிள்ளைக்கு என்பதனால சிவலோகமே யாருக்கு சொந்தம், ஆளுடைய பிள்ளையாருக்கு தான் சொந்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கின்ற பிள்ளை என்பதனால அது என்ன சொல்லுது, பாடி அதனை சரிப்படுத்திக் கொள்கின்றது. நீ அவருக்கு நல்ல காசு கொடுத்தியேன்னு அந்த பாட்டுல எங்கயா வருதா, அவருக்கு மட்டும் நல்ல காசு கொடுத்தியேன்னு எங்கயா ஒரு இடத்துல வருதா, வரல என்று பார்க்கின்றோம். ஆகவே இப்ப நாம அந்த பதிகத்தை எந்த அளவிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் ஈட்டுகின்ற பணத்தில பெரும்பாலும் பணத்தோடு பாவம் வரும். ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 5 ரூபாய் பாவம் அதுல வருது. அப்பொழுது அந்த குற்றம் தீர பெருமானே காசு இல்லாம வாழ்க்கை நடக்காது. இம்மை மறுமை பலன்களை செல்வத்தை கொண்டுதான், அறத்திற்கும் செல்வம் தேவை, இன்பத்திற்கும் செல்வம் தேவை என்பதனால தான் நடுப்புற வச்சிருக்கிறாங்க. அதை அறத்திற்கும் இன்பத்திற்கும் பொருளை ஏன் வச்சிருக்காங்க, இது இல்லைன்னா முன்பக்கமும் பீட்டு வாங்கும் பின்பக்கமும் அடிபடும்.
பொருளின்றி அறம் செய்ய முடியாது, பொருளின்றி இன்பத்தையும் பெற முடியாது. பொருளை தியாகம் செய்வதனால ஒன்றினை பெறலாம், முக்தியினை பெறலாம், இம்மை மருமைகளை பெற முடியாது என்று பார்க்கின்றோம். ஆகவே பொருளின்றி உலகமில்லை என்பதனால பெருமானே அந்த பொருளிலே இருக்கின்ற பாவம் என்னை தாக்காமல் காப்பாயாக என்பதற்கு தான் அந்த பதிகத்தை பாடணும். பொருளிலே வாசி என்பது இருக்கு, நான் ஈட்டுகின்ற பொருளில் இருக்கின்ற வாசி என்னை தாக்காமல் தீர எனக்கு நீர் காசு நல்குவீர் என்ற எண்ணத்தோடு அந்த பதிகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பாண்டிய மன்னனுடைய செல்வம் எல்லாம் பாவம் இல்லாத வழியிலே ஈட்டப்பட்ட செல்வம், ஈனமிலா நெறி வந்த பொன், அந்த பொன்னிலே 49 கோடி பொன்னை அவன் அளித்தான். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஒரு தொழிலே வெற்றி நங்கை அமர்ந்திருக்கிறாள், இன்னொரு தொழிலே திருமகள் அமர்ந்திருக்கிறாள். அவனுக்கு எங்கு சென்றாலும் வெற்றி தான், எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு தான். விற்படை வெற்றி மடந்தையும் மிக்க மலர் திருவும் பயில் மற்புய விற்பின் வெற்பினன் அம் கயல் வைத்த வளத்தன் வழங்கிய பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட நற்பயணத்தை முயன்றனர் நக்கனை நெக்குணர்கின்றவர். நக்கனை நெக்குணர்கின்றவர், நக்கன் என்று சொன்னால் இடையிலே ஆடை இல்லாதவன், நக்னன் என்ற வடமொழி சொல்லுதான் நக்கன் என்று ஆகின்றது. பரமேஸ்வரன் திகம்பரன் நக்கன், நக்குருவாகி மாதரை மயில் செய்கின்றார். இடுப்பில் ஆடையே இல்லாமல் வந்து என்ன பண்றாரு, பருவத்தில் இருக்கின்ற மங்கைகள் தன்னை பார்க்கும் வண்ணம் பெருமானவர்கள் மனதே வலை போட்டு ஈர்த்து இழுக்கின்றார். நக்கரையர் மாதரை மயில் செய்யும் நக்கரையர் பெருமான். பெருமானுடைய பெயரைத்தான் நாயனார் வச்சுட்டு இருக்கிறார், நீல நக்கன் என்று வைத்துக் கொண்டது பெருமானுடைய பெயர் என்பதை வைத்துட்டு இருக்கார். அந்த நக்கனை நெக்கு உணர்கின்றவர் யாரு, நம்முடைய குருநாதர். நெக்கு உணர்தல்னா என்னன்னா, நெக்கு மனமார்ந்து நெக்கு விட்டு உடையும் வண்ணம் அவனை உருகுகின்றவர். நெக்கு விடுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நெருப்பிலே இடப்பட்ட மெழுகு வெண்ணெய் காய்ச்சறோம், வெண்ணெய் காய்ச்சும் போது வெண்ணெய் எப்படி வந்து பாறாங்கல் மாதிரி இருக்கு, வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வெண்ணெய் அதை இழுபச்சிகளை போட்டு காய்ச்சறோம், சூடு ஏறேற அந்த எண்ணெய் என்ன ஆகுது, உடைந்து கொண்டு உடைந்து கொண்டு தன்னுடைய சுட்டினாலேயே தான் இழகுகின்றது. சூடேறிய எண்ணெயினுடைய சுட்டினாலேயே சூடு ஏறாத எண்ணெய் உருகும், தன்னுடைய சுமையினாலேயே அந்த வெண்ணெய் உடைந்து நீராளமாகும். அப்படி ஊற்று மணல் காவிரிலேயோ வைகையிலேயோ மேலே தண்ணீர் இல்லை, ஆனால் கீழே தண்ணீர் ஓடுது, ஊற்று போடுறாங்க. ஊற்று போடும்போது அந்த மண்ணை தோண்டுவார்கள், மண்ணை தோண்டும் பொழுது மண்ணினுடைய சுமை தாங்காமல் சிறிது தோண்டின பிறகு மண் தானாகவே நெக்கு விடும். அந்த தோண்டப்பட்ட மண்ணினுடைய சுமையினை கீழறிக்கின்ற மண் தாங்காது, அது அகழ்ந்து காட்டும். அப்போ கீழறிக்கின்ற நீரானது மேலே வரும். பெருமானுடைய அன்பினை பெற, அன்பு என்பது ஒரு சுமை, அன்பினால் விழுகின்ற இன்பமோ அதனினும் பெருஞ்சுமை. அந்த பெருமான் நமக்கு அன்பு செய்கின்றான், சாமி அன்பு கட்டும் போது நமக்கு அது சுமை தானே, அந்த சுமையினை உணர்கின்ற இந்த உயிர் என்ன பண்ணும், அந்த சுமைக்கு வாடி நெக்கு விடும், நெக்கு விட்டு உருகும், நீராளமாக உருகும். நீராய் உருக்கியன் ஆயுராய் நின்றானே, அதான் நெக்கு உணர்தல். இங்கனம் நெக்கு விடாத உள்ளத்தினாலே பெருமானுடைய அருளை உணர முடியாது. எந்த உள்ளமானது பாறாங்கல் போல இருக்குதோ, ஊத்து மணல் தான் நெக்கு விடும், பாறாங்கல் நெக்கு விடுமா, நெக்கு விடாது. நெக்கு விடாத பாறாங்கல் போல் இருக்கின்ற உள்ளம் அது பரமேஸ்வருடைய அருளை உணராது. நெக்கு விடுகின்ற ஊற்று மணல் போல் இருக்கின்ற உள்ளம் பரமேஸ்வருடைய அருளை உணரும். பெருமான் செய்கின்ற அன்பினுடைய சுமையை எங்கே உணர முடியும், பெருமான் செய்கின்ற அன்பினை சுமை என்று இந்த உள்ளம் எப்போ கருதுன்னா, அந்த அன்பிற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் செய்யாமல் பெருமான் எனக்கு இவ்வளவு செய்கின்றானே என்ற அந்த தாழ்வு உணர்ச்சியினாலே பெருமான் செய்கின்ற அன்பினை சுமையாக கருதும். அந்த சுமைக்கு அது நிக்கு விடும். சாமிக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சாமி எனக்கு இவ்வளவு செய்யறாரு என்று கருதும் பொழுதுதான் பெருமான் செய்கின்ற அன்பு சுமையாக கருதப்படும். அந்த சுமையினை உணரும் பொழுது இந்த உள்ளம் உருகி நிற்கும். அப்படி பெருமானை, பெருமானே இந்த பிறவியை கொடுத்தாயே, பெருமானே இந்த கல்வியை கொடுத்தாயே, பெருமானே உன்னை வணங்குகின்ற பேற்றை கொடுத்தாயே, பெருமானே எனக்கு ஐந்தெழுத்து உபதேசத்தை கொடுத்தாயே, பெருமானே உன்னை நாடியே நிற்கின்ற மனத்தை கொடுத்தாயே என்று பெருமான் செய்த பேரருளையெல்லாம், செய்யவிருக்கின்ற பேரருளையெல்லாம் நினைத்து உருகி கொண்டே இருக்கின்ற உள்ளத்தை கொண்டவர் நக்கனை நெக்கு உணர்கின்றவர். அப்படி அன்பு செய்கிறவங்களுடைய மனதிலே பெருமான் புகுந்து தன்னுடைய திருவடியை காட்டுவான்.
பொய்யாக பெருமானை வழிபடுகிறத்திலே பெருமான் வெட்கி விலகி விடுவான் என்று அப்பரபிரமன் சொல்றார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீர். பொக்கம்னா பொய் ஒழுக்கம், ஊருக்காக பூஜை பண்றது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. அந்த பூவோ நீரோ அவன் திருமுடிக்கோ திருவடிக்கோ வந்து சேராது. சாமி என்ன பண்ணுவாரு, அவன் அபிஷேகம் பண்ணும்போது தலைய அண்ணட திருப்பிக்கிடுவாரு, அவன் அர்ச்சனை பண்ணும்போது காலை இழுத்துக்கிடுவாரு. அவன் அந்த நீர் அவர் திருமுடிக்கு சேராது, மலர் அவர் திருவடிக்கு சேராது. கூசுவாராம் பெருமான் அவர்கள் பூஜையை கண்டு, ஆனால் சிரிப்பாராம். என்ன ஏமாத்துறதா நினைச்சுட்டு அவன் ஏமாறுறான் அப்படிங்கிற எண்ணத்துல சிரிப்பார். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அப்ப உண்மையான அன்புதான் பெருமானிடத்திலே நம்மை சென்று செலுத்தும். நெக்கு விடுதலை பற்றி இந்த ஊற்றுமணல் உவமை தான் நம்முடைய குரு அதை சொல்றார். புணர்ச்சி பத்தில் சொல்லும்பொழுது, அற்றகில்லேன் அடியேன் அரசே, அவனி தலத்தாயும் புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து, சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று இறைவனை நெக்கு விட்டு உணர்கின்ற அந்த பெருமான், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. பெருமான் நினைத்து நெக்கு விட்டு நெக்கு விட்டு உருகி உருகி அவனை பாடி பாடி இதனுடைய முடிவிலே ஆட வேண்டும். ஆடுதற்கு கூசி வாழா பாடுதலை ஒத்துக்கொள்ளவில்லை நம்முடைய குருநாதர். நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாடினா போறோம் உதற்றளவில் அப்படின்னு ஓதுவார்கள் போல இருந்தா, ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது தான், ஆனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத வேண்டும். ஐயர் போதும் சொன்னா போதும், எப்படா போதும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்ப ஆடுகின்றலே கூத்து, பாடுறவன் வந்து கூத்துல போய் முடிக்கணும். அடினார் பாடினார் அழுதார், தொண்டனார்க்கு இங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். அடியார்கள் எல்லாம் ஆளுடைய பிள்ளையார் உட்பட ஆடியும் பாடியும் பெருமானை பரவியிருக்கிறார்கள். கச்சி ஏகம்பத்திலே பெருமானுடைய காட்சியை கண்டு உள்ளம் உருகி ஆடி பாடியிருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். அளவை பெருமான் முன்பு ஆடி பாடியிருக்கின்றார் பார்க்கின்றோம். நக்கனை நிக்குணர்கின்ற நம்முடைய குருநாதர் விற்படை வெற்றி மடந்தையும், வில்லையே தனக்கு ஆயுதமாக கொண்டிருக்கின்ற வெற்றி மடந்தையாகின்ற துர்கையும், மிக்க மலர்த்திருவும், பெரிய தாமரை மலையிலே அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியும், பயில்கின்ற மற்புய வெற்பினன், அந்த இருவரும் வாழ்கின்ற தடன் தொழில்களை கொண்டவன். வெற்பு அப்படின்னா மலை, மலை போன்ற அந்த தொழில்களை கொண்டவன். மல் என்றால் ஆற்றல், ஆற்றல் பொருந்திய தொழிலாகின்ற மலையை கொண்டவன். கயல் வைத்த வளத்தன், தன்னுடைய கொடியிலே மீனை எழுதி வலது கையிலே தாங்கியவன் மீனவன். அவன் வழங்கிய பொறுப்பு மிகுந்த தனங்கொடு. பொறுப்பு என்றால் பிரகாசம், அருட்பிரகாசம், புண்ணியத்தின் பலனாக ஈட்டியது. இப்போ ஒருவற்ற நல்ல செல்வம் சேருதுன்னா புண்ணியம் இல்லாமல் செல்வம் சேராது என்பது பெரியோருடைய கொள்கை. நல்ல வழியிலே ஒருவனுக்கு செல்வம் சேருதுன்னு சொன்னால் கடவுளே கொடுக்கிறார் அர்த்தம். அப்ப பொற்பு மிகுந்த தனங்கொடு பொற்கவனப்பறி கொண்டிட, பொன்மயமான அழகான கவனம் என்றால் வேகமாக நடை கொண்ட, கவனம் என்பது வேக நடை, வேகமாக நடந்து செல்கின்ற பறி கொண்டிட அந்த குதிரைகளை கொள்ள நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர். அப்ப அடுத்த பாட்டில் சொல்றார், பாண்டியன் போய் குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னானே, அதை ஏன் இவற்ற சொன்னா தெரியுமா? குதிரை வாங்க போன இவர் குருநாதனை பெறப்போகின்றார். இவருடைய இவருக்கு பதிகின்ற சக்தி தான் அந்த பாண்டியனை இந்த வேலையை இவற்ற கொடுக்க முடியாத பண்ணது. எந்த ஒரு சக்தி என்றால் திருவருள். திருவருள் என்ன பண்ணிச்சு, இன்னொருத்திட்டு அந்த வேலையை கொடுத்துருந்தா ஒழுங்காக குதிரையை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான், பிரச்சனையே இருக்காது. நாமெல்லாம் இவ்வளோ பெரிய புராணத்தை படிக்க வேணாம், ஒழுங்கா போய் குதிரையை வாங்கிட்டு வந்துருப்பான். இன்னொரு மந்திரிட்ட கொடுத்துருந்தா, நம்ம குருநாதர் கொடுத்ததுனால குதிரை ஒண்ணுமே வரல. அப்படி பொறுப்பா இவர் செய்வார் நம்பி அவன் கொடுத்துட்டானே, அப்ப அவனா செய்யல, திருவுருளே செஞ்சது.
இப்ப திருவுருள் செய்ததுனால அந்த திருவுருளை போன்று இருக்கின்றான் பாண்டியன். அதனால்தான் பின்னால் பாண்டியன் தன்னை சிறைப்படுத்தி கையிலும் காலிலும் விலங்கிட்டு அந்த நீரில்லாத வைகையிலே சுடுகின்ற மணலிலே கவிழ வைத்து முதியிலே பாறைகளை ஏற்றி சாட்டையினால் அடித்து, ஐயரே கொடுத்த காசெல்லாம் திருப்பி பைசா சுத்தமாக வரலன்னா இப்படிதான் டெய்லி அடி வாங்கணும் அப்படின்னு தண்டலார்களை கொண்டு அடித்தார்கள். எந்த மதுரையிலே மிகுந்த மதிப்போடு அவர் குதிரை மீது ஏறி சென்றாரோ, பல்லக்கிலே சென்றாரோ, அதே மதுரையில் அவமானப்பட்டார். ரெண்டே சமமாக பாவித்தார், அதுக்காக வருத்தப்படலை என்று பார்க்கின்றோம். அப்ப அவ்வாறு அவன் பாண்டியன் அவரை நன்றாக ஒருத்தான், ஒருத்த பிறகும் பாண்டியன் மீது சிறிதாவது வருத்தம் கொண்டாரா? எங்கேயாவது திருவாசகத்திலேயோ திருக்கோவையாரிலேயோ ஒரு இடத்துலயாவது இந்த பாண்டியன் கொடுங்கோல் மன்னன், மோசக்காரன், சரியான அறிவில்லாதவன், ஒன்னு கிடக்க ஒன்னு புரிஞ்சுக்கிறவன், அவனுக்கு நான் உண்மையா இருந்தேன் ஆனா என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிருக்கார. 658 பாட்டு திருவாசகம், 400 பாட்டு திருக்கோவையார். இதுல சில இடங்களில் பாண்டியர் வரார், வருகின்ற இடங்கள் எல்லாம் பாண்டியனை உயர்வாக கூறுவாரே தவிர ஒரு இடத்துல கூட அத்தனை அடி வாங்கிட்டு அவனை பத்தி திட்டல. என்ன காரணம்னா, சிவஞானத்தை பெற்ற நம்முடைய குருநாதருக்கு பாண்டிய மன்னனிடம் செய்த தொண்டின் காரணமாகத்தான் இறைவர்களை பெற்றோம் என்ற உறுதிப்பாடு தெளிவு இருந்தது. இவன்ட்ட வேலை பார்த்ததுனால்தான் சாமி கிடைச்சிருக்கிறாரு, பிறவி இல்லாத பெருவாழ்வு கிடைத்தது. ஆகவே இந்த பாண்டிய மன்னனே நமக்கு திருவுருளாக இருந்திருக்கிறான் என்று குருநாதர் உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் இங்கே நம்முடைய கடவுள் மாமுனிவர் சொல்றார். என்ன சொல்றார்னா, போய் குதிரை வாங்கிட்டு வான்னு இவற்ற அந்த பொண்ணை கொடுத்த காரணத்தினாலேயே அவன் சொன்னது போய் குதிரை வாங்கிட்டு வான் தான். ஆனால் அதனுடைய உண்மை பொருள் எப்படி விளைந்ததுன்னா, குதிரை வாங்க இருக்கிற பொண்ணை எடுத்துகிட்டு போய் குரு தட்சிணையாக கொடுத்து மேலான ஞானத்தை வாங்கிட்டு வா என்று சொல்வது போல் அமைந்து விட்டது. ஒருவன் தனக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசானுக்கு சிறிதாவது தட்சிணை தராமல் அந்த கல்வியினை கற்கக்கூடாது. அப்ப ஞானத்திலே மிக உயர்ந்த ஞானம் பிறவினை அறுக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு குருநாதனுக்கு நம்ம உடம்பையே செருப்பா தச்சு போடலாம், உயிரையே அவருக்கு தியாகம் பண்ணலாம். அவருக்கு கொடுக்கிற தட்சணைக்கு ஒரு லிமிட் இருக்கா? சிவஞானத்தையே வழங்குகின்ற குருநாதனுக்கு கொடுக்கிற தட்சணை இத்தனை 1000 கொடுக்கலாம், இத்தனை பவுன் கொடுக்கலாம், ஒரு லிமிட் இருக்கா? கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும், மீதி வச்சுக்காம. என்பதனால அந்த 49 கோடி பொண்ணே அவர் கையில கொடுத்துட்டார். அப்ப அந்த 49 பொண்ணு யாருடைய பொண்ணு? பாண்டியனுடைய பொண்ணு. இப்ப தன் கையில இருந்த அத்துணை பொண்ணையும் குருநாதன் கொடுத்ததுனால நம்முடைய குருநாதர் மேலான ஞானத்தை பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொன் பாண்டியன் அறவழியிலே ஈட்டிய பொன் என்பதனால, அது பாண்டியனுடைய பொன் என்பதனால பாண்டியனும் திருவடி பற்றினை பெற்றான். இதான் தன் கையில் இருக்கிற காசை பாக்கி வச்சுக்காம கரவின்றி இந்த குருநாதருக்கு கொஞ்சம் கொடுப்போம், மீதியை வச்சுக்கிட்டு குதிரை வாங்கலாம், அல்லது மீதியை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், திட்டம் போடலாம் இல்லையா? அப்படி போடாம சில குழந்தைகளுக்கு கையை காமி என்ன இருக்குன்னு காமிச்சா கையை விரிச்சு காமிச்சிடும், அதுல 4 சாக்லேட் இருந்தா 4 சாக்லேட்டும் கீழே விழுந்துடும். புத்திசாலியா இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், டிராயர்ல இந்த பக்கம் ஒரு சாக்லேட்டு கிட்காட்டு, இந்த பக்கம் ஒரு 5 ஸ்டார் வச்சுக்கிட்டு, அதுல 50 பைசா ஒரு எக்லேசம் மட்டும் கையில வச்சுட்டு காட்டும். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, முழுவதும் கொடுத்தார். இவர் தன்னிடம் இருப்பதை முழுவதும் கொடுத்த காரணத்தினாலே பெருமானை முழுவதும் பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொருள் பாண்டியன் பொருள் என்பதனால பாண்டியன் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருணனை போற்றி. உடம்பிலிருந்து பிரிந்த ஒரு உயிர் நரகத்திற்கு போகணும், அல்லது சொர்க்கத்திற்கு போகணும், அல்லது மீண்டும் பூமிக்கு வரணும், இந்த 3 இடத்துக்கும் போகாமல் அரிமர்தன பாண்டியனுடைய உயிர் பெருமானுடைய திருவடியிலே ஒடுங்கிற்று. நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை. இது குருநாதர் வாழ்கின்ற ஜீவித காலத்திலேயே, அவர் உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே அரிமர்தன பாண்டியன் பெருமானுடைய திருவடியை பெற்றான். அதை ரெக்கார்ட் பண்றார். அவன் என்ன அடிச்சான்னு சொல்லல என்று பார்க்கணும். அவன் சாமியே அடிச்சான், சாமியார் ஒரு அடி அடிச்சதையே சாமி அடிச்சான்னு சொல்றாரு. அப்படி அடிச்ச பொழுதும் பெருமான் அவனை, தன்னை அடிப்பதற்கு ஆள் இல்லை, இவன் கிட்டதான் நம்ம அடி வாங்கணும் என்று சொல்லி பெருமான் அவனை அடிக்கின்ற ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். தொண்டு சாமி போய் பிரம்மாவை போய் பார்த்து என்ன அடினா பிரம்மா நடுங்கிடுவாரு, விஷ்ணு போய் என்ன ஒரு கிள்ளு கிள்ளுனா விஷ்ணு நடுங்கி ஓடிவிடுவாரு. பிரம்ம விஷ்ணுக்களும் செய்வதற்கு அஞ்சுகின்ற காரியத்தை அரிமர்த்தம் பண்ணிதான் செய்தான். சாமிக்கு வேண்டி இருந்தது, நம்மளை அடிச்சா தேவலாமே யோசிச்சது.
இதை செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சார். அப்ப அவர் விரும்பி இதை செய்த காரணத்துல மோட்சத்தை கொடுத்துட்டார். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் என்று பார்க்கின்றோம். அப்ப பாண்டியன் வந்து அருளுக்கு ஒரு முகவா வாயிலாக இருக்கின்றான், முகமனாக இருக்கின்றான். மெய்த்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி, மெய்த்தவர் உற்ற பெருந்துறை வித்தகர், வித்தகம் என்றால் ஞானம், வித்தகன் என்றால் குருநாதன், ஞானமே வடிவாகியவன், ஒளிசை மாருடமாக இருக்கின்றவன் குருநாதன். பெருந்துறை குருநாதர், அந்த பெருந்துறை எப்படிப்பட்டது? மெய்த்தவர் உற்ற பெருந்துறை. இந்த பூமியிலே உண்மையான தவம் செய்யாதவனால திருப்பெருந்துறையில காலை வைக்க முடியாது. திருப்பெருந்துறையில இறங்கி தரிசனம் பண்ணணும்னா அதற்கு தவம் வேண்டும், தொடர்ந்து தரிசனம் பண்ணணும்னா தவம் வேண்டும், பெருந்தவம் வேண்டும், அங்கே இருந்து தரிசனம் பண்ணணும்னா மேலான தவம் வேண்டும். திருவாவூரே ஆதீனத்திலேயே ஒரு சன்னிதானம், திருப்பெருந்துறைக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து குருநாதரையும் ஆத்மநாதரையும் வழிபட்டு கொண்டு இருந்தாராம். அவருக்கு அந்த ஊரை விட்டு வெளில வரத்துக்கே மனசு வரல. அப்ப எல்லா லெட்ஜர்ஸையும் கணக்கு புத்தகங்களையும் இங்கே கொண்டு காட்ட வேண்டியிருக்கு. திருவாவூர்லேருந்து ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் வண்டி வச்சுக்கிட்டு வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவருடைய உத்தரவு வாங்கிட்டு கழுத்து வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்போ சொன்னாங்களாம், நீங்கள் ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டீங்க, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் செலவு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உங்கள்கிட்ட கழுத்து வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் திரும்பவும் திருவாவூரத்துக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், நான் இனிமேல் எப்பவுமே திருவாவூரத்துக்கு வரமாட்டேன், இன்னொரு சன்னிதானம் உங்களுக்கு கிடைப்பாருன்ட்டார், உடனே அப்பாயின்மெண்ட். அப்படிப்பட்ட ஊர் திருப்பெருந்துறை, அதுக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு உயிர் சிந்தித்திருக்கிறது, திருப்பெருந்துறைக்கு வந்த பிறகு எங்கேயும் போகக்கூடாது, அது பெருந்துறை. அதான் மெய்த்தவர் உற்ற பெருந்துறை, உண்மையான தவம் கொண்டவர்களே வந்து சேர்கின்ற திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறை வித்தகரை குறுகும்படி, அங்கிருக்கின்ற ஆன்மநாத சுவாமியை சென்று சேரும்படி, அவரை நெருங்கும்படி, இத்தகு நற்பொருள் கொண்டு நீர் இப்படி இருச்சலும் என்றனின், இந்த நல்ல பணத்தை கொண்டு நீங்கள் இவ்வாறு பயணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டுகின்ற காரணத்தினாலே பாண்டியன் தானே சொன்னான், இந்த காசை எடுத்துகிட்டு போங்க, இப்படி போங்க, இந்த பல்லாக்கில் போங்க, வேண்டிய தொண்டர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பணத்தோடு போகும்போது செக்யூரிட்டி வேணும், படை வேணும். ஒரு பேங்க்லேருந்து கேஷ் மூவ் ஆகுதுன்னா ஆயுதம் தாங்கிய காவலர்கள் ரெண்டு பேராவது வராங்க கூட. 49 கோடி பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகுது மதுரையிலேருந்து திருப்பெருந்துருக்கு. இப்போ சைன்யத்தோடு தான் போகிறார், இப்படி போங்க, இந்த வழியில் போங்க, இந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்படி குருநாதனிடத்திலே ஆற்றுப்படுத்துகின்ற காரணத்தினாலே குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னா கூட, அப்படி இவர் சொன்னாலும் இவர் எங்கு சென்றார்? திருப்பெருந்துறையிலே சென்று குருநாதன் திருவடியிலே சென்று சேர்ந்தார், மெய்ஞானத்தை பெற்றார். அப்படி ஆற்றுப்படுத்திய காரணத்தினாலே பாண்டியன் பாண்டியனாக இல்லை, திருவுருளாக இருந்தான். திருவுருள் தான் பாண்டியன் உருக்கொண்டது. அத்தகு புக்தி ஒழிந்து உயிர் அற்புத முக்தி பெறும்படி உயிர்த்துள்ள சக்தியுடன் பொறு ஒத்தனன் உத்தம பஞ்சவன், உத்தம பஞ்சவன் சொன்னார். பஞ்சவன் என்றால் பாண்டியன், உத்தம பஞ்சவன் என்று சொன்னால் பாண்டியரிலேயே மிகச்சிறந்த பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு முன்னாடியும் பாண்டியர்கள் உண்டு, அரிமர்தன பாண்டியனுக்கு பின்னும் பாண்டிய வம்சம் இருக்கு. ஆனால் இந்த பாண்டியனை உத்தம பஞ்சவன் சொல்ற என்ன காரணம்னா, இவன் நம்முடைய குருநாதருடைய தொண்டினை பெற்றிருக்கிறான். உலகத்திலெல்லாம் யார் குருநாதரோ அவர், அந்த குருநாதர் இவனுக்கு ஊழிய செய்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதரிலேயே மாணிக்கம் யாரு? கடவுள் தான் மனிதர்களை படைக்கின்றார். கடவுள் அருளை நம்பி தான் மனித வாழ்க்கையை நிகழ்கின்றது. சாமியுடைய அருள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்குமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்காது, விரும்பிய சாப்பாடு கிடைக்காது. விரும்பிய சாப்பாடு கிடைக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்கணும், எல்லாத்துக்குமே கடவுள் அருள் வேண்டியிருக்கு. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் தான் கடவுளுக்கு தொண்டு செய்யணும். அப்பர் பெருமான் அதான் சொன்னார், நான் சொல்லி சாமி கேட்கணுமா, சாமி சொல்லி நான் கேட்கணுமா? சாமி சொல்லி தான் நான் கேட்கணும். நான் சொல்லி சாமி கேட்குற மாதிரி 10 பாட்டு பாடி 11வது பாட்டில் நெருக்கி பெருமானை வற்புறுத்தி விட்டேனே என்று அழுத, அதுக்காக தான் சாமி திருவாய்மூருக்கு வான்னு சொன்னார். அப்படி உலகத்தையெல்லாம் தொண்டு கொள்கின்ற ஒரு கடவுள் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்திருக்குன்னு சொன்னால் அந்த மனிதன் மனிதருள் மாணிக்கம். நம்ம குருநாதர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதியிருக்கிறார், எல்லோரையும் தொண்டு கொள்கின்ற கடவுள், அந்த கடவுளை ஒரு மனிதன் தொண்டு கொண்டான், அவர் தான் திருவாதூர் அடிகள் என்பதனால் அவர் வந்து மனிதருள் மாணிக்கம்.
அந்த குருநாதர் இந்த பாண்டியமன்னனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறார். அவன் உத்தம பஞ்சமன், பாண்டியருள்ளே சிறந்தவன் என்று சொன்னார். அவன் அத்தகுபுக்தி ஒழிந்து, அத்த குபுக்தி அதாவது எல்லா வினைகளுக்கும் காரணமாகின்ற குபுக்தி, அந்த குச்சித்தமான புக்தி, குறுகிய அறிவு, அந்த அறிவு ஒழிந்து, கண்டித்தமான ஞானம், ஏகதேச ஞானம் ஒழிந்து, அற்புத முக்தி பெறும்படி. அற்புதம் என்றால் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியப்படாததான் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியாத ஒன்றை தான் அதிசயமாக கருதுகின்றோம். கழியாத களி எனக்கே பெருமான் எதை அளிக்க வேண்டும்னா, இதுவரையிலும் யாரும் அடையாத இன்பத்தை எனக்கு இறைவன் வந்து காட்ட வேண்டும், அல்லது இதுவரையிலும் நான் துய்க்காத இன்பத்தை எனக்கு காட்ட வேண்டும், கழியாத களி எனக்கு அருள வேண்டும் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். அதுதான் அற்புதம். அந்த அற்புதமான முக்தியை பெறும்படியாக உய்த்துள சக்தி, சக்தி என்பது சக்தி நிபாதம் அந்த திருவருள், அதனுடன் பொரு ஒத்தனன் அதற்கு சமமாக இருந்தான். இந்த பாண்டிய மன்னன் நம்முடைய குருநாதரை செலுத்துகின்ற சக்தி நிபாதம் போலவே செயல்பட்டான். குதிரையை வாங்கிட்டுவான்னு சொன்னது காரணத்தினால மன்னன் சொன்னான் என்று கருதக்கூடாது, அருளே அங்கனம் சொன்னது என்ற பொருளிலே வருகின்றது. அடுத்த பாடல், பற்றிலர் பெற்ற சிவன்கடல் பற்றினரை. இந்த உலகத்திலே பெருமானுடைய திருவிடையை யார் பற்றியிருக்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த உலகப் பற்றுகளை அறுத்தவர்கள் பற்றியிருக்கின்றார்கள். எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சாலும் அவர்கள்லாம் பெருமானை பற்றியிருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் உலகியல் இன்பங்களுக்காகவும் துன்பங்களை தவிர்ப்பதற்காகவும் கடவுளை வழிபடுகின்றவர்கள்லாம் பெருமானை பற்றியுள்ளவர்கள் அல்லர். பெருமான் எப்படிப்பட்டவன், பற்றற்றார் சேர் பழம்பதியை. அப்புறம் பெருமான் உலகிலே அகப்புறப் பற்றுகளை அறுத்தவர்கள் தான் நடராஜ பெருமானை சென்று அடைவார்கள். அப்படிப்பட்ட தலைவன். உலகத்திலே புறப்பற்றினை ஒழித்த புறச்சமயத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நம்ம குருநாதர் சொல்றாரு, புறப்பற்றினை ஆராய்ச்சினால் ஒழிக்கலாம். உலகம் நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது, வாழ்வு நிலையில்லாதது. நேற்றைக்கு போல இன்றைக்கு வாழ்வு கிடையாது. நேற்றைக்கு மன்னன், இன்றைக்கு கைதி. உலகெங்கும் அரசியல் அப்படிதான் இருக்கு. நேற்றைக்கு ஒரு மன்னன், இன்றைக்கு கைதி. வெளிநாடுகள் தோறும் அப்படிதான் இருக்கு. ஒன்றலா உயிர் வாழ்க்கைன்னு சுந்தரமணி சுவாமி சொல்றார். ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அருமானிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யனவே நினைவனமே. நிறைய சம்பாதிச்சு வச்சு பல தலைமுறைக்கு சாப்பிடலாம், இந்த செல்வம் சாசனமா இருக்குன்னு நினைக்காத, எல்லாம் புஸ்வானமா பஞ்சு மிட்டாய் போல கரைஞ்சு போடும். ஒன்றலா உயிர் வாழ்க்கை, சிரமப்படாம வாழணும்னா அதுக்கு கடவுள் அருள் தேவை. இத வந்தி சொல்ற, எனக்கு என்ன வயசாச்சுன்னே தெரியாது. வந்தி, வந்தின்னு ஒரு கிழவி இருந்தா மதுரையில, அவ 100+. 10 வருஷம் முன்னாடி கேட்டபோது 102 வயசு சொன்னா, 10 வருஷம் அப்புறம் கேட்டபோது 103 சொல்ற. 10 வருஷம் ஓடினதே அவளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கிழவி. அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்தது. இங்க பாரு, நீ இந்த கரையை அடைக்கணும்னு சொன்னா, அவ சொல்ற, இத்தனை நாள் வரையிலும் துன்பம் என்பதே அறியாது பிட்டு வித்துக்கிட்டு இருந்தேனா, இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, வினை யாரை விட்டது. அப்ப உண்மையான வாழ்க்கை இறைவனுடைய அருளினாலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கல்வியையோ செல்வத்தையோ ஈவன் ஒழுக்கத்தையோ கூட சேர்த்து வைப்பதிலே இல்லை, இடும்பையின்றி வாழ்வதுதான். இடும்பையின்றி வாழ்வதற்கு இறைவன் அருள் வேண்டும். சிரமப்படாம வாழணும்னா கடவுள் அருள் வேண்டும். ஒரு சிரமம் இல்லாம வாழணும்னா, அப்படி 100 வயசு சிரமப்படாம வாழ்ந்த ஒரு கிழவிக்கே இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. 4 பேர் வரான், வாசலுக்கு வரான், நீ போய் அந்த மண் எடுத்து கொட்டி போனா அவளை மண்ணை எப்படி தூக்குவ முடியுமா? முடியாது. அப்ப சொக்கநாதா, டெய்லி இந்த பிட்டை உனக்கு வித்துட்டு, உனக்கு வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு தானே வித்தேனா, எனக்கு யார் துணை இருக்காங்கன்னு கேட்ட உடனே சொக்கரே வந்துட்டார். அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு அவர் சொல்றாரு, பாட்டி இந்த பிட்டெல்லாம் நீ மனுஷாளுக்கா விற்கிற? 10 பைசாக்கும் 20 பைசாக்குமா விற்கிற? இந்த பிட்டோட குவாலிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? இது இது இந்த சொக்கன்தான் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட டேஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இருக்கு. பிட்டோட சுவை எப்படி இருக்கு? சொக்கன் மட்டுமே நுகரம் வண்ணம் அந்த பிட்டு உயர்ந்த சுவையோடு இருக்கு. மனிதர் உண்ண தகாத பிட்டு இது. அதாவது உயர்ந்த பொருள் எதுவுமே மனிதன் வந்து நுகரத்தகாதது, கடவுள் நுகரத்தக்கதுங்கிற அந்த கொள்கை அன்பர்களுக்கு இருந்தது. அதிபத்தர்
பொன்னாலாகிய நவமணி உறுப்பினாலாகிய ஒரு மீனை தொண்டர்கள் பிடித்து கரை சேர்த்ததை கண்டார். கண்டோடு நினைத்தாரா, இந்த மீன் மனிதரால் நுகரத்தகாது, இது பொன்னம்பல வணர்க்கே உரியது. அதனால இந்த மீனிடத்திலே ஏனைய மீனவர்களுக்கு ஆசை வருவதற்கு முன்பாக, ஆசை வந்துட்டுதுன்னா நேவேதத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னு அர்த்தம், ஒருத்தன் இது நல்லா இருக்குமே நினைச்சிட்டாலே சுவாமிக்கு நேவேதம் பண்ண முடியாது. அதனால தான் ஜாகிரதை என்ன பண்ணுறாங்க, பெருமானுக்கு அன்றாடம் சமைக்கிற பரிஜாரகன் தான் அதை பார்ப்பான். ஏன்னா அவன் தாயை போன்றவன். ஒரு தாய் குழந்தைக்கென்று பருப்பு சாதம் கலக்கும்போது தான் உண்ணணுங்கிற எண்ணம் வராது. அதை போல பெருமானுக்கென்று அன்றாடம் சமைக்கின்ற பரிஜாரகனுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதை தான் சுவைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆகவே அவன் மட்டுமே பார்க்க முடியாத அந்த நைவேத்தியம் சாமிக்கு போய் சேருது. அப்போ ஏனையோர்கள் அந்த மீனை பார்த்து விட்டால் அவர்களுக்கு ஆசை உண்டாகிவிடும், அப்புறம் பெருமானுக்கு உரியது அல்லாதாகிவிடும் என்று கருதி அந்த மீனை என்ன பண்ணார், யார் கண்ணையும் தெரியாமல் அதை மட்டும் நல்ல பலங்கொண்ட மட்டும் தோள்களாலே சுற்றி சுழற்றி நடுக்கடலில் வீசினாராம். நீ சிதம்பரத்துக்கு போய் சேரு, நாகப்பட்டினத்திலேருந்து சிதம்பரத்துக்கு போய் சேரு என்று அதிபத்தை அந்த மீனை தூக்கி வீசி எறிந்தார். அதே போல புறப்பற்றினை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த புறப்பற்றினை ஒழிப்பதற்கு சிந்தித்தால் போதும், இறைவன் அருள் வேண்டும். ஆனால் சிந்தித்து புறப்பற்றினை ஒழித்தவர்கள் கூட அகப்பற்றினை ஒழிக்க முடியாது. அப்போ அகப்பற்று என்பது என்ன என்றால், தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியதென்று கருதுவது புறப்பற்று. புறப்பற்றினை ஒழித்த புறச்சமைகள் கூட அகப்பற்றினை ஒழிக்க வழியில்லாது இருப்பார்கள். அகப்பற்றினை ஒழிப்பதற்கு அவர்கள் திருப்பெருந்தறி குருநாதனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை திருவாசன் சொல்லுது. உயிருண்ணிப்பத்தில் ஒரு பாட்டு சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். பற்றாங்கவை அற்றீர், அவை என்று பன்மையிலே சொல்வதனால அது புறப்பற்று. ஏன்னா புறப்பற்று பல பொருள்கள் மாற்றி விளையும், பல பொருள்கள் மாற்றி விளைவதனால அது பல பற்று என்று உபசரிக்கப்படும். பெண் மீது ஆசை, மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, மகன் மீது ஆசை, பதவி மீது ஆசை, எம்எல்ஏவா ஆகணும், எம்பியா ஆகணும், மந்திரி, இந்த மந்திரி பதவி வேண்டும். மந்திரி சபையில் ஒரு பதவி இருந்தால் போகாது, நிதி மந்திரியாக ஆகணும், உள்துறை மந்திரியாக ஆகணும், வெளி விவகாரத்துறை மந்திரி ஆகணும். அப்போ தான் இதுவரையும் பார்க்காத நாடெல்லாம் பார்க்கலாம், வீட்டுக்காரியை கூட்டிட்டு போய் என்று பொருளை பொருள் மீது நிகழ்கின்ற ஆசை புறப்பற்று என்பதனால அது அவை என்று பன்மையாக சொல்லப்படும். ஆனால் அகப்பற்று என்பது ஒன்றுதான், தன் மீது உள்ள பற்று. அது எப்பொழுது நீங்கும், தன்னை விட இனிய ஒரு பொருளை கண்டால் ஒழிய தன் மீது இருக்கின்ற பற்று நீங்காது. உயிருக்கு உயிராக இருக்கின்ற ஒரு பொருள், என்னெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மனமே நீ எனக்கு இனியவன் தான், ஆனா உன்னை விட எனக்கு விருப்பமானவன், நீ தப்பு பண்ணினாலும் அவன் தப்பு பண்ண மாட்டான், உனக்கு கூட எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியும். வேண்டத்தக்கது அறிகின்ற ஒரு பொருள், அவன் வேண்ட முழுதும் தருகின்ற பொருளா இருந்தா கூட அவன் வேண்டுவதை நான் வேண்டினால் உயலாம், நான் வேண்டுவதை அவனிடம் கேட்டு பெற்றால் உய முடியாது. அதனால கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறாங்கன்னா, நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் திண்ணம், சாமி நான் நினைச்சா அதை நடக்கவே கூடாது அப்படி அனுகிரம் பண்ணிக்க, எனக்கு எங்க போனாலும் தோல்வி ஏற்பட வேண்டும், எனக்கு எங்க போனாலும் அடி வர வேண்டும், கடைசியில் எது நிற்குதோ அது நீ விரும்பி கொடுத்தது அதை கொண்டு நான் பழச்சுக்கணும். நினைப்பதெல்லாம் நடவா வண்ணம் நீ அருள் புரிவாய் திண்ணம், ஞானிகளுடைய கொள்கை. ஏன்னா வேண்டத்தக்கது அறிந்த பொருள் அது நம்மினும் நமக்கு இனிய பொருள் என்ற ஞானம், கடவுளை குருமுகமாக, கடவுளுக்கு ஒரு அறிமுகம் வேண்டுமே, கடவுளை அறிந்தவன் தானே கடவுளை அறிமுகப்படுத்த முடியும். பற்றி எறிகின்ற ஒரு விளக்குத்தான் ஒரு திரிக்கு சுடரினை தர முடியும், ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. மெய்ஞானத்தை பெற்றவன் தான் மெய்ஞானத்தை தர முடியும். ஆகவே கடவுளை குருநாதன் தான் காட்ட முடியும். அப்ப குருவருள் மூலம் திருவுருளை பெற்றவனுக்கு தான் அகப்பற்று நீங்கும். அதனால சொல்றார், பற்றாங்கவை அற்றீர், புறப்பற்றுக்கள் பலவற்றையும் ஒழித்த பெருமக்களே, நீங்கள் பாதி கிணறு தாண்டி இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஆபத்து தான் விளையும். பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி, இந்த உலகத்திலே பற்ற வேண்டிய ஒரு பற்று இருக்கின்றது, அது எம்பெருமானுடைய திருவடி என்ற பற்று. பெருமானுடைய திருவடியை பற்றாமல் இந்த வாழ்க்கை பயணம் இனிதே நிறை உராது. பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, கெட்டு போறவங்களே,
பாவி தொழும்பர்கள், வாழ்க்கை வீணடிக்கின்ற பெருமக்களே, பற்றுகின்ற பற்றினை பற்ற வேண்டும். பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி நீங்கள் எத்தனை பற்றினை ஒழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரமஹம்சர் ஒருத்தன் வந்து சொன்னானா, பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு. ஒருவன் சொன்ன, நான் பற்றுக்களை சிறிது சிறிதாக ஒழித்த கடவுளை அடைய போகின்றேன், 10 பொண்டாட்டியில் 2 பொண்டாட்டியை விட்டுட்டேன் அப்படின்னா, 10 பொண்டாட்டியில் 2 பொண்டாட்டியை விட்டுட்டேன். பரமஹம்சர் சொல்றாரு, அந்த நிலையில இருப்பவர்களால் கடவுளை என்றைக்கு அடைய முடியாது. அந்த 2 பொண்டாட்டி திடீர்னு 4 பொண்டாட்டி ஆயிடுவா, அப்புறம் அதிகரிச்சிடும். விட்டா ஒட்டு மொத்தமாக விடணும். ஒட்டு மொத்தமாக விடுவதற்கு பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும். பிடிக்க வேண்டியதை பிடிக்காதவனால ஒட்டு மொத்தமாக உலகத்தை விட முடியாது. ஆகவே பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி இந்த பற்றுகளை பீஸ்மீலாக விட்டவனுக்கெல்லாம் தோல்விதான் ஏற்படும். அப்புறம் என்ன ஆவாம், ஒரு அவசரத்துக்கு பழைய குருடி கதவை திரடி என்று பார்க்கின்றோம். அதை சொல்றார், நற்றாம் கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். வந்து என்ன செய்யணும், போய் நேராக கடவுளை பிடிச்சிடறேன். ஏய் சும்மா இருடா, நேராக போய் கடவுளை பிடிச்சிட போறியா நீ? பற்ற வேண்டிய கடவுளை பற்றுகின்ற வழி என்ன தெரியுமா, நேராக போய் கடவுளை பிடிக்கிறேன்னு நினைச்சாலே வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும், நினைத்தது நடக்காது. என்ன பண்ணணும், அந்த கடவுளை பிடித்திருக்கிறான் தான், அவனை முதல்ல பிடி. கடவுளை பிடித்தவனை நீ பிடித்து கொண்டால்தான் அந்த கடவுளை பிடிக்க முடியும். தெற்றால் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று அங்கவன் கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே. அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவிடையை பற்றி அறிந்து, கற்று என்றால் பற்றி அறிந்து, அவன் கழல் பேணினர், அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்றார்களே மையடியார்கள், அவர்களை முதல்ல போய் பிடிச்சுக்க. எம்பெருமானை நேரடியாக பிடித்துக் கொள்ள முடியாது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை முதலில் பிடித்துக்கொள். அதனால தான் நம்பி ஆரூரர் தொடர்ந்து தன்னுடைய பாடல்களிலே தன்னை அடித்தொண்டன் என்று சொல்வார். தொண்டன் சொல்ல மாட்டார், தொண்டன் என்றால் கடவுளுக்கு தொண்டன், அடித்தொண்டன் என்றால் கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன். கடவுளுடைய அடையாளுக்கு தொண்டன் என்பவன் கடவுளை உறுதியாக பெறுவான். கடவுளுக்கு தொண்டன் என்பவன் சமயத்தில் அவனுக்கு சலிப்பு ஏற்படும். இந்த கடவுளுக்கு நான் இத்தனை நேரம் இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, கடைசியில் எனக்கு சீட்டு கொடுக்காம இன்னத்துல சீட்டு கொடுத்துட்டார், இனிமே இந்த கோயிலுக்கு நான் போகமாட்டேன். கடவுளை நேரடியாக வழிபடுவர்களுடைய பக்தி அப்படி தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு தொண்டு பிடிக்கின்ற அடையாளர்களை வணங்கி வழிபடுவர்களுடைய பக்தி உறுதிப்பாடாக இருக்கும் என்று பார்க்கின்ற அதை இங்கே சொல்றார். அந்த திருவாசத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு பாடுறார். பற்றிலர் பெற்ற சிவன்கழல் பற்றினரை, இந்த உலகத்திலே பற்றுக்களை மொத்தமாக அறுத்தவர்கள் எந்த பெருமானுடைய திருவடியை பற்றியிருக்கின்றார்களோ அந்த பெருமானுடைய திருவடியை நம்முடைய குருநாதர் பற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருநாதரை கலை வன்தமிழ் உற்ற மலைக்கிரை வந்தனை ஒக்க, நல்ல கலை வளப்பம் கொண்ட வளப்பமான தமிழ், அந்த தமிழினை உற்ற மலைக்கு, அந்த தமிழினை கருதி தெற்கே இருக்கின்ற புதிய மலையிலே வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த புதிய மலைக்கு இறைவன் யாரு, அகத்திய மாமுனிவன். ஒக்க மதித்து அகத்திய முனிவன் என்று இவனை மதிக்கின்றார்கள் சேரனும் சோழனும். இதில் இதெல்லாம் வந்து உயர்வு நிகழ்ச்சியாக கற்பனையாக இந்த புராணத்தில் வருது. நம்ம குருநாதர் பயணம் மேற்கொள்கின்றார். குருநாதரை பாண்டிய மன்னன் வந்து தன்னை போலவே கருதுகின்றான் என்பதனால பாண்டிய மன்னருக்கு அடங்கி வாழ்கின்ற சேரனும் சோழனும் நம்ம குருநாதருக்கு தங்களுடைய படைகளை எல்லாம் தொண்டு செய்வதற்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு இந்த புரைந்துரையாக இந்த பதிகத்தில் சொல்றார். சொல்லும் பொழுது சேர மன்னனும் சோழ மன்னனும் அகத்திய முனிவரைப் போலவே நம்முடைய குருநாதரை கருதினார்கள். இதெல்லாம் திருவிழர் பண்ண கருத்து. திருவிழர் பண்ணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோமவார விரதத்தை அகத்திய முனிவர் மூவேந்தர்களும் உபதேசித்தார். ஆகவே மூவேந்தர்களுக்கும் யார் குருநாதர், அகத்திய மாமுனிவர். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாரிக்கின்ற ஒருவரை சேரனும் சோழனும் மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பாண்டியனுக்கு மந்திரி என்ற குறுகிய எண்ணத்திலே மதிக்க மாட்டார்கள். அவருடைய கல்வி கேள்வி ஒழுக்கங்களினாலே அவர் அகத்திய மாமுனிவரை போல கருதத்தக்கவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு பாண்டியனுக்கு மந்திரியாக இருந்தாலும் கூட அவர் தகுதி வாய்ந்தவர், அவர் அகத்திய முனிவரை போல மதித்து ஒழுக வேண்டும் என்று சேர மன்னனும் சோழ மன்னனும் தங்கள் படைகளையும் துணை செய்வதற்கு அனுப்பினார்கள் என்று சொல்றார். ஒக்க மதித்து அருள் கொண்டலை, அருள் கொண்டல்னு நம்முடைய குருநாதர் சொல்றார். அருள் மேகம், கருணை மேகம் வந்தார் நம்முடைய குருநாதருக்கு. வில் துவசத்தன், துவசம் துவஜம் என்றால் கொடி, வில்லினை தன் கொடியிலே கொண்டவன். வில் துவசத்தன் நெடும்படை மிக்க புலிக் கொடியன் படை, பெருமை வாய்ந்த புலியினை
தன்னுடைய குடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சோழமனுடைய படையும் வில்லிலே தன்னுடைய குடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சேரமனுடைய படையும் துணை செய்ய வந்தன. அதில் மிக்க புலின்னு சொல்றார், மேன்மை பொருந்திய புலின்னு சொல்றார். ஏன் என்ன, சேரன் தன்னுடைய குடியிலே எழுதியிருக்கின்ற வில்லு அவன் போரிடுவதற்கு பயன்படுத்துகின்ற, அவன் வெற்றிக்கு துணை செய்கின்ற ஒரு வில். பாண்டியன் தன்னுடைய கொடியில் எழுதியிருக்கின்ற மீன் அந்த பாண்டிய நாட்டினுடைய நீர்நிலைகளிலே துள்ளி திரிகின்ற மீன், அல்லது அந்த மீனை போன்ற கண்ணினை கொண்ட அந்த அங்கையற்கண் அம்மை, அந்த அம்மையினுடைய கண்ணை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு மீன் என்று வச்சுக்கலாம். ஆனால் சோழன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற புலி அது காட்டிலே திரிகின்ற ஒரு வேட்டை புலி அல்ல, அது தில்லையிலே அம்பலவாணரை பக்தி செய்து உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்த அன்பு நெறிக்கே வழிகாட்டியா இருக்கின்ற புலிக்கால் முனிவர் என்ற புலி. சோழ மன்னர்களுக்கு மார்க்கதரிசி குருநாதன் யாருன்னா வியாக்கிரபாத முனிவர். ஆகவே அந்த புலிக்கால் முனிவரையே கருதி தங்கள் குருநாதனையே அந்த கொடியில் எழுதினார்கள் யாரு. அதனால அந்த புலியினை மேன்மை பொருந்திய புலி, மிக்க புலி என்று சொல்ல. மிக்க புலிக்கொடையன் படை மற்றுள்ள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முற்கொடையிருந்தன. சேர சோழ பாண்டியருடைய அந்த மூவேதருடைய படைகளும் ஏனைய தேசத்து அரசருடைய படைகளும் நம்முடைய மந்திரியானவர் அந்த வடகிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்கள் துணை செய்வதற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த படைகள்லாம் எவ்வாறு செல்கின்றன, படையிலே மனிதர்களோடு கூட யானைகளும் குதிரைகளும் இருந்தன. உக்கிர நச்சுரகங்களின் உச்சி பனிப்ப அசைந்து அடி வைக்கும் உரத்தன வெங்கயம் மைக்கறி யொக்க மலிந்தன. உக்ரம் என்றால் தீவிரமான, வெரி ஷார்ப் அண்ட் ஹார்ஷ், பொட்டன்ட் வயலண்ட் அப்படிங்கிற பொருளிலே வருகின்றது. உக்ரமான தீவிரமான நச்சு உரகங்கள், உரகம் என்றால் பாம்பு, உரம் என்றால் மார்பு, மார்பினால் உந்தி செல்கின்ற காரணத்தினாலே, கமனம் என்றால் செலவு, மார்பினாலே எந்த ஒரு பிராணிக்கு செலவு ஏற்படுகின்றது, பயணம் பாம்புக்கு, மார்பினாலே பயணிப்பது பாம்பு, ஆகவே அதற்கு உரகம்னு பேர். நச்சு உரகம் விஷத்தை கக்கின்ற பாம்பு, தீவிரமான பாம்புகள், அந்த பாம்புகள் எட்டு பாம்புகள், அஷ்ட நாகங்கள், அந்த எட்டு நாகங்களும் இந்த பூமியினை தாங்குகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூமி மேலே இவர் படையெடுத்து போறார், படை கொண்டு செல்கின்றார். ஆகவே அந்த பாம்புகளுடைய, பாம்புகள் மேலே செல்கின்ற யானையினுடைய சுமை தாங்காமல் பனிப்ப என்றால் சோர்ந்து போக, நடுங்கும்படியாக அசைந்து செல்கின்ற யானைகள். அடி வைக்கும் இந்த யானைப்படையானது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த பாம்புகள் பெருமூச்சு விடுகின்றன, எட்டு பெரும் பாம்புகளும். உரத்தன அந்த வலிமை கொண்டன, வெம் கயம், கயம் என்றால் கஜம் யானை, வெம்மை தன்மை கொண்ட கோபகுணம் கொண்ட யானை. மைக்கிரி யொக்க மலிந்தன, மை என்றால் கருமை, இந்திரநீல பர்வதம் போல கண்ணங்கரேல்னு மலை போல இருக்கின்றது யானைகள் எல்லாம். யானைக்கு கைமலை என்று ஒரு பெயர் உண்டு, கை கொண்ட மலை, மலைக்கு கை முளைத்தால் போல இருக்கும் யானை வந்தா. யானை வரதை பார்த்தா எப்படி இருக்கும், மலையே கை முளைச்சு வரா மாதிரி இருக்கும். யானை படை வரும்பொழுது மலைகள் நகர்ந்து வருவதை போல இருக்கும். அந்த யானைகள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பூமியை தாங்குகின்ற பாம்புகள்லாம் பெருமூச்சு விடுகின்றன என்று பார்க்கின்றன. பக்கமும் முற்பிறகும் துடி பற்பல கொட்ட இயங்குவ தக்க மனத்தில் விரைந்துள தத்து பரித்திரள் வந்தன. நாலா பக்கங்களிலும் முன்பாகவும் பின்பாகவும் உடுக்கைகள் கொட்ட இயங்குகின்ற குதிரைகள், அந்த குதிரைகள் மனோவேகமாக இயங்குகின்றன. ஒரு மனிதனுக்கு மனம்தான் வேகமாக செல்லு என்றால் அவன் செல்லுகின்ற குதிரைகள் மனம் போலவே வேகமாக செல்கின்றன. தக்க மனத்தில் விரைந்துள்ள, இன்னொன்று அந்த குதிரையை செலுத்துகின்ற வீரன் எந்த வேகத்திலே செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த வேகத்திலே குதிரைகள் இயங்குகின்றன. சுலவாக போகணும்னு நினச்சா சுலவாக போகும், ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சா ஃபாஸ்ட்டாக போகும். அந்த சேவகன் விரும்புவதையே குதிரை புரிந்து கொண்டு செய்யும். தக்க மனத்தில் விரைந்துள்ள தத்து பரித்திரள் வந்தன, தாவி செல்கின்ற அந்த குதிரை கூட்டங்கள் வந்து சேர்ந்தன. இதெல்லாம் இந்த பயண ஏற்பாடு. இன்னும் வந்து பல்லக்கில் ஏறல குருநாதர், பயணத்துக்கு ஏற்பாடு பண்றார். எந்தெந்த நாட்டு மன்னருடைய படைகள்லாம் வந்து துணை செய்கின்றன என்று கேட்டால் பல தேசங்கள். கொங்கணர் கலிங்கரோடு கொங்கர் துளுநாடர்
சிங்களர்கள் ஒட்டியர் தெலுங்கரொடு சீனர் தங்கு திரள் மாளவர் மலாடர் தமிழ் ஒன்றாய் எங்கனும் இடைந்தவர்கள் என்ன முடிவில்லார். எண்ணினா முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். தலையை கவுண்ட் பண்ணி இத்தனைன்னு கணக்கு பண்ணவே முடியாது. இப்படி லட்சக்கணக்கில் எல்லா தேசத்து படைகளும் வந்தன. யார் என்றால் கொங்கணர்கள். கொங்கணம் என்று ஒரு தேசம், கொங்கன் கோஸ்ட்னு சொல்கிறோமே அந்த மலபார், அந்த கொங்கணர்கள். கலிங்கர் என்றால் ஒடிசா, அதான் கலிங்கம். கலிங்க தேசம் என்பது தற்காலத்து ஒரிசா. கொங்கர் கொங்கு நாடு. துளு, துளு என்பதும் கொங்கண தேசத்துக்கு கீழே இருக்கின்ற ஒரு தேசம், துளு நாடு. சிங்களர்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையர்கள் தான் சிங்களர்கள். ஒட்டியர், ஒட்டின்னு சொல்கிறாங்க அந்த மேலை நாடு ஆப்கானிஸ்தான், துளுக்க தேசம்தான் ஒட்டியர்கள். தெலுங்கர் ஆந்திரர்கள். சீனர், சீன தேசத்தவர்கள். தங்கு திரள் மாளவர், மாளவம் என்று ஒரு தேசம், அது ராஜஸ்தான் குஜராத் கிட்ட இருக்குது, அது திறமை பொருந்திய மாளவர்கள். மலாடர், மலாடர் இல்லாடர் என்பவர்கள்னா ராஜஸ்தானுக்கும் அந்த காஷ்மீருக்கும் இடைப்பட்ட தேசங்கள், அதான் இன்றைக்குள்ள பஞ்சாப் போன்ற தேசங்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் ஒரு படையோடு ஒரு உடை சேர்ந்து சேர்ந்து காணப்படுகின்றனர். இந்த குதிரை வாங்குறதுக்கு திறமை போகிறாங்க என்பது ஒரு உயர்வு நெவிர்ச்சி என்று பார்க்கின்றோம். காவியங்கள் எல்லாம் உயர்வு நெவிர்ச்சினே அடிப்படையாக உயிராக கொண்டவை. கற்பனையை நல்லா சிறகடித்து பறக்க விடணும். இத்திரம் எழுந்த படை எங்கனும் நெருங்க, இவ்வாறு எழுந்த படையானது எல்லா பக்கங்களிலும் நெருங்கி வருகின்றது. தத்துபரி மீதுள்ள தமிழ்கவிஞர் சூழ, இதுல கோயில விழான்னு சொன்னா மேலக்காரன் இருப்பான், ஓதுவர்கள் இருப்பாங்க, வேதாபரணம் பண்றவங்க இருப்பாங்க, ஐயர்கள் இருப்பாங்க, பூக்கட்டுறவங்க இருப்பாங்க, எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்வு. அதுபோல குதிரை வாங்கறதுக்கு குருநாதர் போகும்போது நல்ல கவிதைகளை படிப்பதற்காக குதிரை மேல கவிஞர்களும் வருகிறார்களாம், சங்க புலவர்கள். மதுரையில் தமிழ் கவிஞர்களுக்கு பற்றாக்குறை கிடையாது, அவர்கள் குதிரை மேலே வருகிறார்கள். தத்துப்பறி மீதுள்ள தமிழ் கவிஞர் சூழ, சித்திர மடந்தையர் திரண்டு இரு மருங்கும் மொய்த்து வர, அழகான பெண்கள் இரண்டு பக்கங்களிலும் மொய்த்து கொண்டு வருகிறார்கள். மலரினை ஈக்கள் மொய்ப்பதைப் போல மொய்த்து கொண்டு வருகிறார்கள். வீணை குழல் முன்னர் இசை கொள்ள, வீணையும் புல்லாங்குழலும் இசைக்கப்பட்டு செல்கின்றன. என்ன, எத்தனையோ இயங்கள் இசைக்கருவிகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்ததாக தமிழர்கள் கருதியது இரண்டத்தான். ஒன்று வீணை, அது தந்திரி கருவி, இன்னொன்று குழல், அது காற்று கருவி, ஊது கருவி. இது ரெண்டையும் உயர்வாக கருதினார்கள் அப்படின்னா, இது ரெண்டும் தான் வேதத்திலே சொல்லப்பட்டது. நம்முடைய தமிழ் நாகரிகம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர். குழலும் யாழும்தான் வம்பு கிழக்கிறார். என்ன காரணம்னா, குழலும் யாழும்தான் மிக பழமையான கருவிகள், வேதங்களால் அறியப்பட்ட கருவிகள். அந்த வீணையும் குழலும் இசைக்கின்றன. அந்த பெண்கள் கவரி வீசிக்கொண்டே வருகிறார்கள். கட்டும் அழகத்தினர் கூந்தலை நன்றாக இறுகி கட்டியவர்கள், கனத்துள்ள தனத்தர் சுமையினாலே பொங்குகின்ற அவருடைய நெஞ்சகங்களை இழுத்து கட்டியிருக்கிறார்கள். கனத்துள்ள தனத்தர் பற்றுடை மருங்கினர் இடுப்பை மறைக்கும்படியாக பட்டு வஸ்திரத்தை இறுக்கி கட்டியிருக்கிறார்கள். பனிக்கவரி வீச அவர்கள் குளிர்ந்த காற்று உண்டாகும்படியாக சாமரங்களை வீசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த தொண்டினை செய்வதனால அந்த ஆடை நிகழாத வண்ணம் சரியாக கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வீசிக்கொண்டு வர வட்டமதி வெண்குடை வயங்க, அந்த சேனாதிபதிகள் தொடர்ந்து வருகின்ற அந்த வீரர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு வெண்மையான குடை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அது பூர்ண நிலவு போல இருக்கின்றது. வட்டமதி வெண்குடை வயங்க, வயங்குதல்லாம் விளங்குதல். முரசு எங்கும் கொட்ட அவர்கள் செல்லும்போது முரச வாத்தியத்தை ஒலித்துக் கொண்டே செல்கின்றார்கள். உயர் காலமுடு கோடுகள் கரங்க, காலம் என்பது நீண்ட ஊதுகுழல் சின்னம் என்று சொல்வார்கள். கோடு என்றால் வளைந்தது, அது பண்பு ஆகுவையராக வளைந்திருக்கின்ற சங்கு அல்லது சங்கு போன்ற சின்னங்கள், வளைந்திருக்கின்ற இசைக்கருவிகள் கோடு என்று சொல்லப்படும். அந்த சின்னங்களை எல்லாம் வீரர்கள் ஊதிக்கொண்டே வருகின்றார்கள், சங்குகளை ஒலித்துக் கொண்டே வருகின்றார்கள். இவ்வாறு அந்த திருப்பட எழுச்சியானது காணப்படுகின்றது. மிண்டியுள்ள பாடகர் வியந்து கரவாரம் கொண்டு புடை சூழ, மிண்டுதல் நெருங்குதல், எல்லா இடத்திலும் நெருங்கியிருக்கின்ற பாடகர்கள் மியூசிஷியன்ஸ் வாய்ப்பாட்டுக்காரர்கள் வியந்து இந்த படையெழுச்சியினை கண்டு
ஆச்சரியப்பட்டு கரவாரம் கொண்டு பிடி சூழ கைதட்டி கொண்டு பலே பலே என்று கைதட்டி கொண்டு கரவுலை எழுப்பி கொண்டு அவர்கள் நெருங்கி வர, எழில் சேர் குழலர் பாட, அழகான புல்லாங்குழலை பிடித்திருப்பவர்கள் அல்லது கூந்தலை கொண்ட பெண்கள் பாடிக்கொண்டு வர. குழலர் என்றால் குழலை கொண்டிருக்கின்ற பெண்களையும் குறிக்கும், புல்லாங்குழல் வாசிப்பவர்கள் குழலர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் பாட, தண்டரள மல்கிய தனிச்சிவகை மேற்கொண்டு எண்டிசை மிக புகழ் கயற்கொடி இலங்க. நடுவிலே ஒரு முத்து பல்லாக்கு செல்கின்றது. அந்த முத்து பல்லாக்கின் மீது ஒரு மீன்கொடி பறக்கின்றது. அந்த மீன்கொடி பறக்கின்ற முத்து பல்லாக்கினை வாழா தாங்கி செல்கின்றார்கள். அது உள்ளுக்குள்ள யாரும் கிடையாது. அது பாண்டிய மன்னனுடைய காரியத்திற்காக இந்த படையெழுச்சி என்பதை காட்டுவதற்காக அந்த கயற்கொடி பாண்டியனுக்கு பதிலாக வருது. அப்ப கயற்கொடியை பறக்க விடுகின்ற ஒரு முத்து பல்லாக்கு அந்த படையெழுச்சிக்கு முன்பாக செல்கின்றது. தண்டரளம் என்றால் குளிர்ந்த முத்துக்கள், மல்கிய தனிச்சிவிகை என்றால் ஒப்பற்ற சிவிகை, ஏனைய சிவிகள் போல் இல்லாமல் அது சிறப்பாக காணப்படுகின்றது. பொன்மயமான கால்கள் கொண்டிருப்பது, பெரிய முத்துக்களாலே வேயப்பட்டிருப்பது. அது மேற்கொண்டு எண்டிசை மிக புகழ் கயற்கொடி இலங்க, எட்டு திக்குகளில் மிகுந்த புகழோடு விளங்குகின்ற மீன்கொடியானது அந்த சிவிகை மீது பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் போருக்கு செல்லும் பொழுதோ அல்லது சமாதானத்திற்கு செல்லும் பொழுதோ ஒரு வாகனத்தின் மீது அந்த நாட்டினுடைய கொடியை மட்டும் பறக்கவிட்டு செல்கின்ற வழக்கம் இருக்கு. அந்த வாகனத்தின் மீது கொடி மட்டும் பறக்கும். மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே, நல்ல ஒரு நாள் பார்த்து தன் வீட்டிலிருந்து புறப்பட்டார் திருவாத ஊரர். நல்ல ஒரு நாளிலே புறப்பட்டார், தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி உயர்ந்த மாணிக்கங்களையும் அந்த மாணிக்கங்களுக்கு இணையாக எலும்புகளையும் அணிந்திருக்கின்ற பெருமான். பெருமானுக்கு எல்லாம் ஒன்றுதான், நவரத்ன மாலையும் போட்டுக்கிடுவாரு, எலும்பினை கடைந்த மாலையும் போட்டுக்கிடுவாரு, ருத்ராட்ச மாலையும் போட்டுக்கிடுவார். எல்லாம் ஒன்று தான் எனக்கு, எதன் மீதும் எனக்கு சிறப்பான பற்று கிடையாது. அப்போ துங்க மணியோடு கூட அக்கு, அக்கு என்றால் எலும்பு, அக்கினை அணுகின்ற சொக்கரை வணங்கி சொக்கநாத பெருமானை திருக்கோயிலே சென்று வழிபடுகின்றார். அங்கு விடை பெற்று பெருமானிடத்திலே திருவுள் பெற்று சேர்ந்து மறை அண்ணனரின் மிக்கார் வைதிக பிராமணர்களிலே மிக சிரேஷ்டமானவர் தென்னவன் பிரமராயர். அந்த காலத்திலே வாழ்ந்த வேதமுதுகின்ற அண்ணன்களிலே மிகவும் தலைமைப்பாடு கொண்ட தவம் கொண்டவர் யார் என்று கேட்டால் திருவாத ஊரடிகள். மறை அண்ணனரின் மிக்கார் திங்கள் மரபிற் குறிசில் கோயிலுடைய சென்றார். மன்னனிடம், மன்னா இன்று நான் புறப்பட்டு செல்கின்றேன் என்று விடைபெற்று செல்வதற்காக அந்த திங்கள் மரபிலே வந்த சந்திரவம்சத்திலே வந்த குறிசில் மேலான தன்மை கொண்ட செம்மலாகின்ற அரிமர்தன பாண்டியனுடைய கோயில் வீட்டிற்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று, மாறன் பாண்டியனுடைய அருளை பெற்றார். அருள் என்றால் விடையின் அர்த்தம். மன்னன் என்றால் என்றைக்குமே உயர்ந்தவன். மன்னன் ஏன் உயர்ந்தவன்? உயர்ந்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதாது, ஏனையருடைய உயர்ச்சியை கருதி வணங்குவார்கள். அதுதான் உண்மையான உயர்வு. பணியுமாம் என்றும் பெருமை. தன்னை பெரியவனா கருதினா அவன் பெரியவன் இல்லை. எத்துணை சிறியவராக இருந்தாலும் அவரிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கும், அதனை அவரிடத்திலே காண்பவன் தான் பெரியவன். ஆகவே உலகத்திலே எல்லாரும் வணங்கத்தக்கவர்கள் தான். நம்மால் வணங்கத்தகுந்த ஒரு தகுதி இன்னொருத்திட்ட இன்றைக்குமே உண்டு. ஆகவே யாரை வணங்கினாலும் குற்றம் கிடையாது. மறையந்தனின் மிக்கவராகின்ற திருவாத ஊரர் சிவபுண்ணியத்திலே மிக்கிருக்கின்றவனோ தர்ம பரிபாலனம் பண்ணுகின்ற உலகினை காக்கின்ற கடமைப்பாடு கொண்ட அரசனாகின்ற அந்த மாறனை வணங்கி விடை பெற்றார். அதனால் அருள் பெற்றார், அவர் அருளை பெற்றார். சௌகரியமாக பெட்டுவாங்க, க்ஷேமமாக பெட்டுவாங்கன்னு அவன் ஆசீர்வாதம் பண்ணினான். அவன் யார்? தமிழ் மாறன், தமிழை காக்கின்ற அந்த பாண்டியன். அருள் பெற்று எழில் சிறக்கும் வென்றி வளவன் புவியின் மேன்மையோடு செல்வார். அழகு விளங்குகின்ற வெற்றினை கொண்ட வளவன் என்றால் சோழ மன்னன், வளவன் புவி என்றால் சோழ நாடு, மேன்மையோடு செல்வார். ஒடு என்பது உருபு மயக்கம். ஒடு என்ற மூன்றாம் வெற்றுமை உருபு, நான்காம் வெற்றுமை பொருட்டு என்ற நான்காம் வெற்றுமை உருபு பொருளை தருகின்றது. அந்த சோழ நாட்டினுடைய மேன்மையை காண்பதற்காக செல்கின்றார். சோழ நாட்டிற்கு இவர் என்ன பண்றாரு? இப்ப அரசியல் பயணமாக செல்கின்றார். நம்முடைய பிரதம மந்திரி, தொடர்கின்ற பிரதம மந்திரியானவர், அவர் மீது ஒரு குற்றம் சொன்னார்கள். எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு.
அவர் குடும்பம் இல்லாதவர், அவர் யாரையும் சொந்தக்காரங்களை அழிச்சிட்டு வெளிநாட்டு போனதா குற்றம் சொல்றவங்க சொல்லல. அவர் வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் நம்ம நாட்டிற்கு வளப்பம் சேர்ப்பதற்காகத்தான், அதுல எந்த அதுல எந்த விதமான அயமும் இல்லை. அதே போல இது ஒரு அரசியல் பயணமாக செல்கின்றார் என்பதனால சோழ நாட்டினுடைய மேன்மையை காண்கின்ற பொருட்டு செல்கின்றார் என்று சொன்னார். இப்ப மந்திரியானவர் குதிரை வாங்க மட்டும் போல சோழன் சோழ நாட்டை எவ்வாறு நிர்வகிக்கின்றான் என்பதை அறிவதற்காக போறார், அதன் காரணமாக போறார். அப்பொழுது சோழ நாட்டில் இருக்கின்ற நன்மைகள் பாண்டிய நாட்டிற்கு தேவையானவற்றை அறிந்து வருவார், அதற்காக போறார். அப்ப வென்றி வளவன் புவியின் மேன்மையோடு செல்வார், அந்த மேன்மையின் பொருட்டு அதனை கருதி அளப்பதற்காக சென்றார். அப்படி சொல்லும் பொழுது மலை போல் இருக்கின்ற மாடி வீடுகள், கோபுரங்கள் இவற்றினாலே நெருங்கி காணப்படுகின்ற உயர்ந்த புண்ணியப்பதியாகின்ற மதுரையினுடைய எல்லையை கடந்தார். மதுரை எப்படிப்பட்ட ஊர்னா நன்றி மதுரைன்னு சொன்னார். நன்றி என்றால் புண்ணியம், நன்று நன்றி எல்லாம் புண்ணியம் என்ற பொருள் இருக்கின்றது. புண்ணியத்தின் விளைவாக இருக்கின்ற ஊர் மதுரை மாநகரம். குன்றனைய மாடமோடு கோபுரம் நெருங்கும் நன்றி மதுரைப்பதியை, நன்மை விளங்குகின்ற மதுரைப்பதியை நன்கொடு கடந்தார். நல்ல விதமாக அதனுடைய எல்லையை தாண்டி சென்றார், சௌரியமா போனார். நெடுங்குட திசைக்கடல் நிறைந்து ஒலி சிறந்தே உடைந்து உதய நற்றிசையில் உற்று வருமா போல். இவர் படையோடு வடகிழக்கே போறார். வடகிழக்கு திசை நோக்கி செல்வது எப்படி இருக்குன்னா, மேற்கு கடல் சூரியன் உதிக்கின்ற கிழக்கினை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிழக்கு நோக்கி வருவது போல் இருக்குன்னு ஒரு இல்பொருள் உமை சொன்னார். மேலே இருக்கின்ற கடலானது மேற்கே அலைந்து கொண்டிருக்கின்றது, அது சூரியனுடைய அஸ்தமனத்தையே பார்த்து பழகி இருக்கிறோம், சூரியனுடைய உதயத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு இதுக்கு மேற்கே இருக்கின்ற கடலுக்கு. அந்த ஆசை வந்த கடலானது கிழக்கு நோக்கி பயணிப்பதை போல இருக்கு. என்னன்னா இவரோடு வருகின்ற சைன்யம் கடல் போல் பறந்துபட்டு இருக்கின்றது, இந்த சேனைகள் கடலை போல் இருக்கின்றன. அந்த சேனையோடு இவர் செல்லும் பொழுது மேற்கிருந்து ஒரு கடலே வருவதை போல் இருக்கின்றது. மேற்கிருந்து ஏன் கடல் வர வேண்டும், சூரிய உதயத்தை காண ஆசைப்பட்டு வருவதை போல் இருக்கின்றது என்று ஒரு இல்பொருள் உமை, இல்லாத பொருளை உமையாக சொன்னார். அதுபோல வடகிழக்கு நோக்கி செல்கின்றார். மிடைந்த பதியும் கடமும் வெற்புமிவை எல்லாம் கடந்து வதி சென்று பல காவத மகன்றார். மிடைந்த பதியும் போற வழியெல்லாம் நிறைய கிராமங்கள், ஊர்கள், நகரங்கள், மாநகரங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் கடந்தார். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுப்புற காடுகள் இருக்கின்றன, கடம் என்றால் காடு, அவற்றை கடந்தார். நீரோடைகள் இருக்கின்றன, குன்றுகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் கடந்தார். கடந்து வழி சென்று இவற்றின் வழியாக சென்று பல காவதம் அகன்றார், பல மைல்கள் அகன்று சென்றார். காவதம் என்பது சில மைல்கள், பல மைல்கள் அகன்று சென்றார். சென்று எந்த ஊருக்கு வரப்போறார் அவர் வந்தார், எந்த ஊரெல்லாம் கடந்து எந்த ஊருக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார். இந்த ஊமை அருமையான ஊமை, நெஞ்சு நிகழ்விக்கின்ற உரிமை ஊமை. ஒருவன் எந்த ஊரெல்லாம் கடந்து போகணும், எந்த ஊரெல்லாம் திரும்பி திரும்பி வினைப்பினை நுகர்வதற்கு ஒரு உடம்பை தந்து பிறவி துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றதோ அந்த ஊரெல்லாம் ஒருவன் கடந்து செல்லணும். எந்த ஊருக்கு போய் சென்று சேரணும், எந்த ஊருக்கு போய் சென்று சேர்ந்தால் இனி ஒரு உடம்பு எடுக்க வேண்டாம் என்று பிறவி நீங்குமோ அந்த ஊருக்கு போய் சேரணும். ஆகவே இவர் எல்லா ஊரையும் கடந்து பிறவி நீங்குகின்ற அருட்பெருந்துறையாகின்ற திருப்பெருந்துறை வந்து அடைந்தார். எந்த ஊருக்கு போயிட்டா பிறவி இனி இல்லையோ அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். கடல் பிறவி என்பது ஒரு கடல். பிறவியை ஏன் கடல்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, கடல்ல அலை தோன்றும், தோன்றிய அலை வாழுமா, மடிந்து போகும். ஒரு அலை தோன்றியது வாழாது, அது என்ன ஆகும், மடிந்து போகும். அலை மடிந்து விட்டது, ஆகவே கடலிலே இனி அலை இல்லை என்று நினைக்க முடியுமோ, இன்னொரு அலை தோன்றும். பிறவியாகின்ற கடலிலே ஒரு உடம்பெடுத்த உயிர், அந்த உடம்பாகின்ற குடம் உடைந்து விட்டது, உடைஞ்சிருச்சு, இனிமே பிறவி கிட்ட நினைக்க முடியாது, இன்னொரு உடம்பு வரும். இந்த உயிருக்கு ஒரு உடம்பு விட்டாலும் இன்னொரு உடம்பு வரும், கடலிலே ஒரு அலை மடிந்தாலும் இன்னொரு அலை வரும். ஆகவே உடம்பு நிலையாது என்பது உடம்பு தன்னளவில் நிலையாது, ஆனால் உயிருக்கு என்றைக்கும் ஒரு உடம்பு உண்டு, பிறவி நீங்காத வரையிலும். இந்த அலை நிலையாது என்பதுதான் நிலையாமையே தவிர கடலிலே அலை தோன்றாது என்பது நிலையாமை இல்லை. ஆகவே சைவம் என்ன சொல்லுது, தோன்றிய அலைக்கு தான் நிலையாமையே தவிர அலைகள் தோன்றுவது எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை சொல்றார், என்றும் உள பொன்றும் உடல், என்றும் இருக்கும் அழிகின்ற உடல், என்றும் உள பொன்றும் உடல். பொன்றும் உடல் என்றால் நசிக்கின்ற அழிகின்ற தேகம், அது என்றைக்கு இருக்கும். என்ன அர்த்தம்னா, சளி பிடிக்கின்ற மூக்கு எப்படி என்னைக்கும் உண்டு, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் சிந்திக்கிட்டே இருப்பான்,
நல்ல ஆன்டிபயோட்டிக்கா போட்டு ஒரு நாள் சளி இல்லைன்னா ஆகா இவனுக்கு வியாதி திந்திருச்சு நினைக்க முடியாது. அடுத்த வேளை ஒரு காத்து போட்ட உடனே சளி பிடிச்சிடும். இவன் எப்ப பார்த்தாலும் சிந்தர முக்கு சிந்திக்கிட்டே இருப்பான். இவன் வினை வயத்தெல்லாம் பிரிவு எடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா சிந்திட்டான், இனிமேல் சளி வராதுன்னா அப்படி இருக்காது, திரும்ப சிந்துவான். எப்ப பார்த்தாலும் தலைவலிக்கு தலையில கட்டிப்படுத்திக்கிட்டே இருப்பான். என்பதை போல பசியும் அப்படித்தான், நல்லா சாப்பிட்டாச்சு இனிமேல் பசிக்கான்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டு செரிச்ச உடனே மூணு மணி நேரத்தில் திரும்ப பசி வந்துடும். அப்ப பசிக்கு உணவாக உணவினை உண்டாலும் மீண்டும் உணவு செரித்து பசி வருவதை போல பசி நிலையாது, ஏன் உணவினால் அது அழிந்து விடுகின்றது, ஆனால் உணவு நிலையாது, அது செரித்து பசி வருகின்றது. அப்படி இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதாகனால இதுல ஒரு நித்தியத்துவம் உண்டு. என்றும் உள பொன்றும் உடல், எப்பொழுதும் இருக்கின்ற அழியக்கூடிய உடம்பு, என்னும் நகர் தோறும் இந்த உடம்பு போல இருக்கின்ற நகரங்களை எல்லாம் கடந்து உலகத்திலே எத்தனையோ ஊர் இருக்கு, அந்த ஊரெல்லாம் நமக்கு பிறவி தருகின்ற ஊர், அந்த ஊர்களை எல்லாம் கடந்து சென்ற வழி மாறி இத்தனை ஊருக்கும் செல்லும் பொழுது நாம் உலகியல் கருத்தின்படி சென்றிருக்கிறோம், அதனால பிறவி தொடர்ந்து வந்திருக்கிறது. அந்த மனைவி மக்கள் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக, பதவி பணம் மீது இருக்கின்ற ஆசை காரணமாக, கல்வி செல்வம் பெற்று ஈட்டுவதற்காக, இப்படி உலக காரியத்திற்காக ஒரு ஊர் விட்டு ஊர் உபயோகிக்கிறோம், அதெல்லாம் பல உடம்புகளை எடுப்பதை போல. ஆனால் கடவுள் என்ற கருத்திலே ஒரு ஊருக்கு போயிருக்கிறோமா? கடவுள் என்ற கருத்திலே ஒரு ஊருக்கு போனோம்னா அது வழி மாறி செல்கின்ற ஊர், சென்ற வழி மாறி ஒரு தெய்வ வழி செல்வார். ஒரு தெய்வம், ஒப்பற்ற தெய்வத்தினை கருதி அந்த தெய்வமே வழி காட்டுது, அந்த தெய்வம் காட்டுகின்ற வழியிலே செல்வார். இதுவரையிலும் நாம் உலகத்திலே ஒரு காரியம் நடக்கணும்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு துணை செய்வர்கள் சில பேர் இருப்பாங்க, ஒரு வீடு வாங்கணும்னா அது துணை செய்கின்ற ஒரு புரோக்கர் இருப்பார், ஒரு பரீட்சை பாஸ் பண்ணணும்னா அதுக்கு துணை செய்கின்ற ஒரு டியூஷன் காலேஜ் இருக்கும், ஒரு வேலை வாங்கணும்னா அதுக்கு. ஆனால் கடவுளை அடைவதற்கென்று யார் துணை செய்கிறார்கள்? அந்த கடவுளே துணை செய்தால் தான் உண்டு. ஆனால் தெய்வ வழி செல்வார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும். தெய்வம் என்ற எண்ணம், சித்தம் என்றால் எண்ணம், கடவுள் இருக்கின்றான் அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் என்பது எல்லோருக்கும் உண்டாகி விடுவதில்லை. அந்த உரைப்பான எண்ணத்திற்கு தான் முக்தி இச்சை என்று பெயர், மோட்சத்தின் மீது இச்சை. அந்த இச்சை உண்டானால் தெய்வமே வழிகாட்டும். தெய்வம் வழிகாட்டித்தான் இவர் வந்திருக்கிறார் திருப்பெருந்துறைக்கு. ஆகவே ஏனைய ஊர்களைப் போல கருதக்கூடாது. அந்த ஊர்கள் எல்லாம் உடம்பிலிருந்து இந்த உயிரானது இன்னொரு உடம்பை தேடுவதைப் போல, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் கல்விக்காக, பணம் ஈட்டுவதற்காக, மனம் செய்து கொள்வதற்காக, மக்களை படிப்பிப்பதற்காக, உலகில் காரணங்களுக்காக சென்று வதிந்த ஊர்களைப் போல் இல்லாமல் கடவுளை காண்பதற்கென்று ஒரு ஊருக்கு வந்தார். அதான் திருப்பெருந்துறை. தெய்வ வழி செல்வார். நன்றியுள்ள முக்தி பெற, நன்றியுள்ள முக்தி என்றால் நன்றியினால் உளதாகும் முக்தியினை பெற, நன்றி என்பது புண்ணியம், எல்லையில்லாத சிவபுண்ணியத்தினாலே தான் முக்திக்கான வழி நமக்கு காண கிடைக்கும். முக்தி உபாயம், முக்தி மார்க்கம் என்பது ஒருவனுக்கு எப்பொழுது தெற்றன விளங்கும், எல்லையில்லாத சிவபுண்ணியம் பண்ணியிருக்கணும். பிரம்ம விஷ்ணுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, நிறைய நிறைய புண்ணியம் பண்ணி அந்த தகுதி இல்லாமலாம் அவர் பிரம்மாவாவும் விஷ்ணுவாவும் ஆவார். நம்மெல்லாம் படைக்கிறார் ஒருத்தர், நம்மெல்லாம் காப்பாற்றுறார் ஒருத்தர், அவர் தகுதி இல்லாமலாம் அவர் பிரம்மாவா ஆயிருப்பார், விஷ்ணுவா ஆயிருப்பார். நிச்சயமா அவர்கள் பெரும் தகுதி உண்டு, அவர்களை நாம் இகழக்கூடாது. அவர்கள் இகழ்வது நமக்கு கருத்து கிடையாது, எந்த திருமுறையும் அவர்களை இகழல. ஆனால் அருடைய என்ன சொல்றாரு, அவங்க பண்ணின புண்ணியம் பெருமாளுடைய திருவடியை அறிவதற்கு போடலை, கொஞ்சம் ஷார்ட், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அகப்பற்றின் காரணமாக, தன்முனைப்பின் காரணமாக, அந்த தூய அடியார்கள் கடைபிடித்த அன்பு அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தினால பெருமாளுடைய திருவடியை நுகர்வதற்கான புண்ணியத்தை விட குறைவா இருக்கு. இப்ப டெண்டர் கட்டுறோம், டெண்டர் ஃபீஸ், இத்தனை பணம் கட்டி டெண்டர் எடுக்கணும்னா ஒரு 10 ரூபாய் குறையுதுன்னா ஒத்துக்கிடுவோங்களா? ஒத்துக்கிட மாட்டாங்க. டியூஷன் ஃபீஸில் ஒரு 10 ரூபாய் குறையுது, எக்ஸாம் ஃபீஸில் ஒரு 10 ரூபாய் குறையுதுன்னா ஒத்துக்கிடுவாங்களா? பஸ் டிக்கெட்டில் ஒரு 5 ரூபாய் குறையுதுன்னா கண்டக்டர் வாங்கிடுவாரா? அதுபோல தான் எம்பெருமானை காண்பதற்கான புண்ணியம் என்பது வேறு, அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். நன்மையால் நாரணனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையான் தோற்ற கேடில்லாதான் தொல்கோயில். நன்மையால் என்றால் புண்ணியத்தினாலே, நாரணனும் நான்முகம் செய்த புண்ணியம் என்பது பெருமானை காண்கின்ற புண்ணியத்தை விட சற்றே குறைவானது. நன்மையினால் குறைந்தவர்கள், புண்ணியத்தினால் குறைந்தவர்கள், ஆனால்
திருவாதிரிகள் இந்த பூமியிலே பிறந்த புண்ணியம் என்பது அந்த திருப்பெருந்துறை பெருமானை இந்த பிறவிலேயே என்னை பிறவிலே அறுத்தொழுகின்ற குருநாதனாக பெறுகின்ற அளவிற்கு முற்றி இருக்கின்றது. குவாலிஃபைடா இருக்கு, தேவையான புண்ணியம் விட்டு இருக்கு. நன்றியுள்ள முக்தி பெற, அதாவது இவர் கையில் இருக்கிற காசு குதிரை வாங்கறதுக்கு போறமோ போதாதோ எனக்கு தெரியாது. கவிஞர் சொல்றார், இவர் இருக்கிற புண்ணியம் ஆத்மநாத சுவாமி தரிசனம் பண்றதுக்கு போதும். நன்றியுள்ள முக்தி பெற, புண்ணியத்தால் விளைகின்ற முக்தினை பெறுவதற்காக நம்பர் தமது அன்பால், நம்பர் என்றால் நம்பிக்கைக்குரிய நம்மை சேர்ந்த பெருமான், தமது அன்பால் அவரிடத்திலே இவர் வைத்திருக்கிற அன்பினால் என்று ஒரு பொருள். அந்த பெருமான் இவரிடத்திலே வைத்திருக்கின்ற அன்பினாலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அந்த பெருமானுக்கே இவருடைய புண்ணியத்தின் காரணமாக இவர் மாட்டு அன்பு வந்து விட்டது. புண்ணியத்தின ஒரு பொலிவு வரும். சிதம்பர ராஜனாக இருக்கின்ற ஒரு அரசனுக்கு குற்றாலத்திலே இருக்கின்ற ஒரு திணைப்புணம் காக்கின்ற ஒரு கொடிச்சி, ஒரு குரப்பெண், அந்த ராஜா வேட்டைக்கு வந்திருக்கிறார். இந்த குரப்பெண்ணை பார்த்தோன்னே அவள் எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கிறா, ராஜா கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிகிறார். ராஜா கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சோன்னா ராஜா என்ன பண்றாரு, நீ வா சிதம்பரத்தில் போலாம், உன்னை மகாராணியா பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிறேன் முடிவு பண்ணிட்டார். அது நம்பர் தமது அன்பு. ராஜா அன்பு வச்சு விட்டாருன்னா ராணியா ஆயிடலாம், நடராஜா அன்பு வைத்து விட்டாருன்னா முக்தி கரைக்கு ஏறி விடலாம், அவ்வளவுதானே. நாம குறத்தையா இருக்கிறதுனால ராணியாக முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. ராஜாவுக்கு நம்ம கிட்ட அன்பு வந்துருச்சுன்னா நம்ம ராணியாக போறோம். அதுபோல நம்பர் தமது அன்பால், பெருமான் இவரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே அன்று உயர் பெருந்துறை அடைந்தபடி சொல்வோம். அன்று குதிரை வாங்க சென்ற அன்று உயர் பெருந்துறை, ஏனைய துறைகளிலும் சால உயர்கின்ற மிக பெருந்துறையாகின்ற திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையினை அடைந்தபடி சொல்வோம். சென்று சேர்ந்ததை நாம் கூறுவோம், எவ்வாறு சென்று சேர்ந்தார் என்பதை கூறுவோம் என்று சொன்னார். இதோடு இந்த மந்திரி சிறக்கம் என்பது நிறைவேறுகின்றது. மணி என்ன? 7. அடுத்தது திருப்பெருந்துறை சருக்கம், அதில் கொஞ்சம் பார்த்துட்டு செய்வோம். கைலாசத்துக்கு காட்சி கொண்டு போறார். கைலாசத்தில் பெருமான் இருக்கிறார். யக்ஷர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், திரிமூர்த்திகள், 33 கோடி தேவர்கள், கணேசர், சுப்பிரமணிய சுவாமி, இவர்கள்லாம் அங்கே இருக்கின்ற சாலோக சாமிப சாரூப்பிய பதமுக்தி நிலையில் இருக்கின்ற அடியார் பெருமக்கள், இவர்களெல்லாம் பெருமானை அரகர கோஷமிட்டு வணங்கும்படியாக, பெருமான் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொழி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளன் கூட வீற்றிருக்கின்ற கைலை மலை, அந்த கைலை மலைக்கு நம்மளை இட்டு செல்கின்றார் கவிஞர். பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழ நட முயல்கின்றவர். பழமையான வேதங்களை முழுவாக உணர்ந்திருக்கின்ற தில்லைவாழ் அந்தனர்கள் அவர்கள் பலரும் தொழ நடம் முயல்கின்றவர் என்றால் நடனத்தினை செவ்வையாக செய்கின்றவர், பஞ்சகிருத்த நடனத்தினை பொன்னம்பலத்திலே செய்கின்றவர். கைலாச பதிதான் பொன்னம்பலத்திலே பஞ்சகிருத்திய ஆனந்தனு புரிகின்றார். அவ்வாறு புரியும் பொழுது பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழுகின்றார்கள். பழமையான வேதங்களை முழுதாக உணர்ந்திருக்கின்ற அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அவரை தொழுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி நம்ம குருநாதர் திருவாசத்தில் குறிப்பாக தான் சொல்லியிருக்கார், நேரடியாக சொல்லலை. ஆனால் திருக்குவையாரில் வெளிப்படையாக சொல்கிறார். திருக்குவையாரில் எப்படி சொல்கிறாருன்னா, ஆவா இருவர் அரியா அடி தில்லை அம்பலத்து மூவா இரவர் தொட நிற்கின்ற பெருமான். ஐயோ பாவம், அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிற திருவடியை 3000 பேர் பிடித்து தொட்டு தீண்டி வணங்கும்படியாக பெருமான் காட்சி தருகின்றார். ரெண்டு பேர் தேடி அறியாத திருவடி, ஒருவர் முடியை தான் தேடினார்னா அவர் முடியை அறியாதவர் அடியே அறிய மாட்டார் என்ற பொருளிலே சொல்றார். அவர் அடியை தேடினாலும் அறிய மாட்டாதவர் தான். இருவர் தேடி அறியாத அடியை சாமி என்ன பண்றாரு, 3000 பேர்ல யார் வேணா முறை வச்சு தொட்டுக்கலான்னு விட்டுட்டார். இன்னைக்கு யார் முறையோ அந்த தீட்சிதர் அந்த குஞ்சித பாதத்தில் விபூதி வச்சு எடுப்பார், அந்த குஞ்சித பாதத்தில் மலர் மாலைகளை சூட்டுவார், சாமி அவர்களுக்கு இளையராகி விட்டார் என்று தில்லைவாழ்ந்தவர்களை சொல்றார். அந்த பெருமான் தான் கைலாயத்திலே விற்றிருக்கின்றான். பழமறை முழுதுணர் அந்தனர் பலர் தொழ நடம் முயல்கின்றவர், பொன்னம்பலத்திலே நடனத்திலே செய்கின்றவர். அவர் அந்த வெள்ளியங்கிரியிலே தன்னுடைய இரண்டு கரங்களிலே மானையும் மழுவையும் ஏந்தியிருக்கின்றார்.
மழு உழை கரமிசை கொண்டு, ஒரு கரத்திலே மழுவினை கொண்டு, இன்னொரு கரத்திலே உழை என்றால் மான், மானினை கொண்டு, இடம் மருவிய கௌரி மகிழ்ந்திட, தனது இடபாகத்திலே ஒட்டி கொண்டிருக்கின்ற கௌரி என்றால் வெண்மையான நிறம் கொண்டவள், வெள்ளை வெளியர் என்று இருப்பவள், அந்த அம்பாள் மகிழ்ந்திட அவள் மகிழும்படியாக, விடை தகும் இரஜித பொங்கொழி விடுமுயர் கையிலை விலங்கலில், ஆசையை உண்டாக்குகின்ற வெண்மையான வெள்ளியினுடைய ஒளி, அந்த ஒளியினை உமிழ்கின்ற உயர்ந்த கைலாச மலையிலே, கையிலை விலங்கல் என்றால் மலை, கைலாச மலையினுடைய உச்சியிலே அழகுரு தபனிய மண்டபம், அதனிடையே அழகான ஒரு தங்க மண்டபத்திலே, பொன்னால் வேயப்பட்ட ஒரு மண்டபத்திலே அருள்குடி இருந்தனர். அருளோடு காட்சி கொண்டிருக்கின் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் சுவாமி. வந்து வெள்ளிமலையில உச்சியில அம்பாள் கூட ஒரு தங்க மண்டபத்திலே வீற்றிருக்கின்றார், பொன் மண்டபத்திலே வீற்றிருக்கின்றார். மதுமலர் கரமிசை கொண்டு நின் வழி வழி அடியவர் என்று தம் முதுமறை தெரிய மொழிந்து எதிர்முறை முறை முனிவர் வணங்கினர். வரிசையா வந்து முனிவர்கள் முறைப்படி விதிப்படி இறைவனை வணங்குகின்றார்கள். வணங்கும் பொழுது கையிலே தேன் சிந்துகின்ற மலர்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். வந்து பெருமானே நாங்களெல்லாம் உனக்கு வழி வழி அடிமை என்று சொல்லி வணங்கின்றார்கள். வழி வழி அடிமை என்பது எப்படின்னா, எனக்கு பிறப்பவர்களும் அவர்களுக்கு பிறப்பவர்களும் அடிமை என்பது ஒரு விதம். நான் எத்துணை பிறவி எடுத்தாலும் அத்துணை பிறவிலும் உனக்கு அடிமை என்பது ஒரு விதம். இந்த இரண்டு விதத்தினாலும் அடிமை என்பதனால வழி வழி அடிமைன்னு சொல்றாங்க. இந்த வழியிலும் அடிமை, இன்னொரு வழியிலும் அடிமை. என் பிள்ளை, என் பேரன், என் கொள்ளு பேரன் எல்லாரும் உனக்கு அடியவர்கள். அப்படி அடிமை சொன்னார் யாரு, அந்த இவர் நம்பியாரருடைய தாத்தாவாக இருக்கின்ற ஆரூரர் வழி வழி அடிமை சொன்னது அவ்வாறு சொன்னார். பின்னால் தன்னை அடிமை இவ்வாறு உணர்ந்தார் நம்பி ஆரூரர். அத்தா உன காளாயினி அல்லேரன் அல்லாமே என்று சொல்லும்போது, பெருமானே நான் உனக்கு முன்பும் அடிமை பின்பும் அடிமை எப்போதும் அடிமை என்று தான் எவ்வளவு பிரிவு எடுத்தாலும் பெருமானுக்கு அடிமையே என்பதை உணர்ந்து பாடினார். அவ்வாறு இரண்டு விதத்திலும் உயிரானது கடவுளுக்கு அடிமையாக இருக்கும், வழி வழி அடிமை என்று முதுமறை தெரிய மொழிந்து. இந்த உண்மை எங்கு இருக்கின்றது, பழமையான வேதங்களிலே இருக்கின்றது. உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு வழி வழி அடிமை என்ற கருத்து வேதங்களில் இருக்கின்றது. அதனால்தான் அந்த ஆவணத்தினை பழ ஆவணம் என்று சொல்வார்கள். ஆவணங்களிலே பழமையான ஆவணம் இது வேதம். அற்புத பழ ஆவணம் காட்டி ஆளதாக என்று சொன்னார் நம்பியார். சொல்றார் சாமி காட்டின ஆவணம் அற்புத பழ ஆவணம், வியக்கத்தகுந்த பழமையான ஆவணம், வெரி ஓல்டு டாக்குமெண்ட், வெரி ஒண்டர்ஃபுல் டாக்குமெண்ட், அதான் வேதம். வேதம் எங்க சொல்லுதுன்னா, முப்புற அசுரர்களாலே நலிவுற்ற தேவர்கள் அக்னி முதல் விஷ்ணு வரையிலும் பெருமான தேசத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். பெருமானே நீயே உயிர்கூட்டத்திற்கு தலைவன், நாங்கள் உயிர்களே என்று விண்ணப்பிக்கிறார்கள். வயம் பசவகா, நாங்கள் உயிர்கள், நீ பசுபதி என்று விண்ணப்பித்தவுடனே பெருமான் அந்த விண்ணப்பத்தை ஏற்று முப்புறங்களை இவர்களுக்காக எரித்தொழுகின்றான். என்பதனால உயிர்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு எப்படி அடிமையோ அப்படிதான் நாமெல்லாம் சாமிக்கு, நாமெல்லாம் பெருமானுக்கு மீளா அடிமை என்று முதுமறை தெரிய வேதார்த்தம் மறைப்பொருளை உணர்ந்து சொல்கின்றார்கள் மறையவர்கள் எல்லாரும். மொழிந்து எதிர் முறை முறை வணங்கினர், விதிப்படி வணங்கினர், வரிசையாக வணங்கினர். முறை முறை என்று ரெண்டு முறை சொல்றது, அது ஒவ்வொரு முறைக்கும் ஒரு பொருள் சொல்லணும். இது பரன் அருளை வழங்குவதென, இது என்றால் இந்த நேரம் இதுதான் சரியான நேரம். சாமி ஃப்ரீயா இருக்கிறார், அம்பாள்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கிறார், வேதங்களினாலே அந்த நாள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி ரொம்ப வினயனா இருக்கிறார், புன்முறுவரோடு இருக்கின்றார். இப்ப போய் நாம கேட்டால் நம்ம கெட்டது கிடைச்சிடும் என்று பிரம்ம விஷ்ணு கூட வருகிறார்கள், இந்திரன் முதலில் வருகிறார்கள். அவங்க கேட்க போறது சுண்டைக்காயும் வெண்டைக்காயும் தான், அவர்கள் முத்தியினை கேட்க போவதில்லை. ஆனால் இந்த சுண்டைக்காயை கெட்டு பெறுவதற்கு சாமி வெல் பிளீஸ்டா இருக்கிறார் அப்படின்னு பார்த்து வருகிறார். இது தருணம் செவ்வியறிந்து வருகிறார்கள், இது பரன் அருளை வழங்குவதென, இந்த நேரம் பெருமான் மகிழ்ந்திருக்கின்ற நேரம் என்று அறிந்து அரிபிரமர் எழுந்து, அதுவரையும் சும்மா இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்கள் எழுந்து நம் பதநிலை பெற அருள். பெருமானே தொடர்ந்து நானே பிரம்மாவா இருக்கணும், நானே பிரம்மாவா இருக்கணும், எனக்கு பதவி எக்ஸ்டென்ஷன் வேணும்னு விஷ்ணு கேட்டுக்கிறார். இந்திரன் சொல்றார், பூமியில யாரும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிடாம பாத்துக்கோங்க, என் பதவி ஆட்டம் காணாமல் அடுத்த எலெக்ஷன்லயே நானே அப்சல்யூட் மெஜாரிட்டியோட வரணும் என்று பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார்கள். யாரும் பெருமானே உன் திருவடி வேணும்னு கேட்கல, அதை சொல்றாங்க. நம் பதநிலை பெற அருள் என்று இரு பரிபுற கழக பணிந்தனர்.
இரண்டு சிலம்பு அணிந்திருக்கின்ற திருவடிகளை வழங்கினார்கள். என்ன? வீரத்தன்னன் அணிந்த வலது திருவடி, மெல்லிய பரல்கள் அணிந்திருக்கின்ற சிலம்பினை கொண்டிருக்கின்ற இடது திருவடி ஆகின்ற இரண்டு திருவடிகளையும் அவர்கள் வணங்கினார்கள். பரவரும் மணிகள் விளங்கிய பணவரவு அணி அரண் அங்கமும் பாராட்டுதலுக்கு கூட முடியாது. அப்படிப்பட்ட மாணிக்கங்கள் கொண்டிருக்கின்ற, தங்களுடைய படங்களிலே கொண்டிருக்கின்ற பெரிய சர்ப்பங்கள், கொடிய விஷத்தை கொண்ட சர்ப்பங்கள்லாம், அந்த சர்ப்பத்தினுடைய விஷமானது முற்றி போய் ஒரு மணியாக ஆகுமா? அந்த மணி உலகத்திலே விளைகின்ற மாணிக்கத்தை விட மிக உயர்ந்ததாக இருக்கும். கம்பேர் கூட பண்ண முடியாது, எவ்வளவு உயர்ந்தது மேட்ச் கூட பண்ண முடியாது, மேட்ச்லெஸ் மணி. பரவரும் சேர்த்து பார்த்து இது உயர்ந்தது என்று சொல்லக்கூட நான் கூசும், என்ன அதோடு இதனை சேர்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மாணிக்கங்களை தங்களுடைய சிறைசிலே கொண்டிருக்கின்ற பணம் என்றால் பாம்பினுடைய படம், அந்த பணமாகின்ற படத்தை கொண்டிருப்பதனால் பாம்புக்கு பணி என்று பெயர். தங்களுடைய படங்களிலே உயர்ந்த மாணிக்கங்களை கொண்டிருக்கின்ற, அரவுகளை அணிந்திருக்கின்ற அரண் அங்கமும், பரமேஸ்வருடைய வலதுபாக முழுக்க பாம்பு இங்கு அங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அம்பாளுக்கு அந்த பாம்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமை. ஏன் பொறாமை? ரொம்ப காலம் கடுமையான தவம் செய்து, கோடை காலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் இருந்து, குளிர்காலத்தில் ஐஸ் குளத்துக்குள்ளே இருந்து கடுமையான தவம் செய்து பரமேஸ்வருடைய ஒரு பாதியை தான் அடைய முடிஞ்சது. அந்த இடது பாகத்தில் இருந்துக்கிட்டு அதிகபட்சம் என்ன பண்ணலாம், தன்னுடைய கையினால் வலது தோலை அணைச்சிக்கலாம், அவ்வளவுதான். ஒட்டி என்ன வச்சிருக்கு, அணைச்சிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு புண்ணியமும் பண்ணாமல் சாமியை ஆபிசார யாகத்தில் சாமியை கொல்லணும்னு வந்த இந்த பாம்பெல்லாம், சாமி என்ன பண்ணார், அந்த பாம்பெல்லாம் நீங்கள் எங்கிட்டே இருங்கன்னு சாமியே கிராண்ட் பண்ணிட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணுது, தலையிலேருந்து காலுக்கு போகுது, காலிலேருந்து இடுப்புக்கு வருது, இடுப்புலேருந்து கழுத்துக்கு போகுது. அம்பாளுக்கு கோபமாக இருக்குமா வராதா, பொறாமையாக இருக்குமா இருக்காதா? தவம் செய்து பெருமானை சற்றே அணைத்திருக்கிறோம், இந்த பாம்பெல்லாம் பெருமான் திருமேனி மீது இங்கும் இங்கும் விளையாடி திரிகின்றன. அகலம் வளாய அரவு என்று அப்புறம் சொல்கிறார். அம்பாள் வந்து பொறாமைப்படும்படியாக பெருமானுடைய மார்பிலே இங்கும் அங்கும் செல்கின்ற பாம்பு, அகலம் வளாய அரவு. அந்த அரவு விளங்குகின்ற பெருமானுடைய அங்கம் வலது பாகமும், மருவிய தரள வடந்திகள் மதினுதல் மலைமகள் அங்கமும், நல்ல பொருந்திய முத்துக்களால் ஆகின்ற சங்கிலியை அணிந்திருக்கின்ற, எட்டாம் பிறை போன்றிருக்கின்ற நெற்றியினை கொண்டிருக்கின்ற, மலைக்கு பிறந்த மலைவளர் காதலி பர்வத வர்த்தனை ஆகின்ற அந்த அம்பாளுடைய பாகமும் இடது பாகமும் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வலது பாகம் சூரியனை போல பிரகாசிக்குது, இடது பாகம் சந்திரனை போல பிரகாசிக்குது. முழு நிலா போல இது இருக்குது, முழு சூரியனை போல அது இருக்குது. இரவியும் மதியும் இருந்தன எதிர் எதிர் இலகுதல் கண்டனர், ஹரஹர சிவ சிவ என்றுளம் அயர் உற அழுதனர் அன்பினர். இந்த காட்சியை கண்ட அடியார்கள் எல்லாரும் ஹரஹரா சிவசிவா என்று தங்களை மீறி உச்சரித்து கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருக்கி அழுது கொண்டிருந்தார்கள். அடினார்கள், பாடினார்கள், பெருமானுடைய காட்சியினாலே அந்த இன்பச் சுமையை தாங்க முடியாது, அழுது கொண்டிருந்தார்கள். அடியொழி மரமென நொந்து பின் அவனியில் விழுவது ஒழிந்து நின் உடனுரை பெருமை வழங்குவது உளதுகொள் என நினை நெஞ்சொடு மடலவிழ் கடிகமள் ஐந்தரு மலர் பல முறை முறை சிந்தி முன் இடமிகுதன மகிழ் இந்திரன் இமயவர் எவரும் இறைஞ்சினர். இந்திரன் முதல் தேவர்கள்லாம் அவர்கள் தகுதிக்கேற்ப பெருமானத்தில் என்ன விண்ணப்பம் செய்கிறார்கள்னா, அந்த தேவர்கள்லாம் புண்ணியத்தினாலே விண்ணுலகத்திலே சொர்க்கத்தை ஆள்பவர்கள். புண்ணியம் என்பது பேங்க் பேலன்ஸ் மாதிரி, செக்கு விட்டுக்கிட்டே இருந்தால் எல்லா செக்கும் பாஸ் ஆகாது, திடீர்னு செக்கு பவுன்ஸ் ஆகிடும். அதுபோல புண்ணியம் குறைந்தால் பூமியிலே வந்து விழ வேண்டும். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி என்று கீதாச்சாரியன் கீதையில் சொல்கிறார். தேவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது, புண்ணியம் குறைஞ்சதுன்னா பூமிக்கு வர வேண்டுமே என்று சொல்லி அந்த துன்பத்தில் அவருடைய இமையானது 15 நாட்கள் முன்பாக 15 டேஸ் நோட்டீஸ் இருக்கு அவங்களுக்கு, இமை அவர்களுக்கு என்ன ஆகும், துடிக்க ஆரம்பிக்கும். இதுவரையிலும் துடிக்காத இமை என்ன பண்ணும், 15 நாட்கள் முன்பாக துடிக்கும், திரும்ப பூமிக்கு போகணுங்கிறத இண்டிகேஷன். அந்த நிலையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பெருமானே நாங்கள் எத்தெத்துக்கோ எல்லாம் எதை எதையோ தேடி ஓடி கடைசியில் உன்னுடைய காட்சியை பார்த்து எங்களுக்கு பிறவி நோய் நீங்களை, எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நல்ல புத்தி வந்து மீண்டும் பூமிக்கு போகாமல் உன்னு கூடவே சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய பதவிகளை பெற்று
இந்த மெய்யடையர்கள் வாழ்வதைப் போல எங்களுக்கும் அந்த நல்ல புத்தி கிடைக்குமா? முதலிலே பெருமானுடைய சிவலோகத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இச்சை ஏற்பட வேண்டும். அதற்கு தூய அறிவு வேண்டும். அந்த அறிவினை எங்களுக்கு வழங்குவாயாக என்று இந்திரமுதிலே தேவர்கள் எல்லாம் பெருமானை வணங்குகின்றார்கள். அவர் வணங்கும் பொழுது தங்களுடைய வான நாட்டிலே இருக்கின்ற உயர்ந்த பஞ்ச தருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்தாரம், பாரிஜாதம் போன்ற அந்த மரங்களுடைய பொன்மயமான மரங்களை கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து வழிபடுகின்றார்கள். திண்டிரல் மிகுஞ்சிறிகையும் திகழ் பிரம்பும் கொண்டு அருகு நின்று குரு நந்தி அருள் கூற புண்டரிக மாது புவி மங்கையழில் சிங்கா அண்டரமடவார்கள் உலகன்னைபுரம் மன்ன. பெருமான் திருமுன் பாகவத்தர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு குருநாதனாக இருக்கின்ற அதிகார நந்தி, குரு நந்தி, அகச்சந்தானத்திலே முதல்வராக விளங்குகின்ற நந்தியம்பெருமான். அவர் திரள் மிகுந்த ஒரு கத்தி குற்றுடை வாளையை செருகியிருக்கின்றார் அவருடைய இடையில. அது அவருடைய அடையாளமா, அவருடைய பெருமைக்கு அடையாளமா இருக்குது. அதை எடுத்து அவர் யாரையும் குத்த மாட்டார். அவர் வகிக்கின்ற பதவிக்கு அடையாளம் அந்த சூரியை அவர் மட்டும்தான் அணிவார். அந்த டோலியில் அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் கையில் ஒரு பிரம்பு வச்சிருக்கிறார். சுரிகையைத்தான் பயன்படுத்த மாட்டார், பிரம்பை பயன்படுத்துவார். பிரம்பை எவ்வாறு பயன்படுத்துவார்னு கேட்டால், 33 கோடி தேவர்களும் வரிசையில் நிற்கிறேன்னா அவர்கள் எல்லாம் அப்படி தட்டி, செல்லமாக தட்டி, வரிசையாக இருங்க, சிங்கிள் ஃபைலில் நில்லுங்க, இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் நிற்காதீங்க, டபுள் கியூ ட்ரிபிள் கியூலாம் வேண்டாம், சிங்கிள் ஃபைலில் நில்லுங்க என்று சொல்லி அப்படி தட்டுவார். எல்லையில்லாத சிவப்புண்ணியம் கொண்டிருக்கின்ற அதிகாரநந்தியினுடைய கை பிரம்பினாலே அடி வாங்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் என்றே தேவர்கள் எல்லாரும் அந்த கியூ பிறழ்ந்து நிற்பார்கள். அவதான் அடிக்கட்டுமே, அந்த அடி வாங்கினா புண்ணியம் என்று பிரம்படி கொண்டு திளைப்பார்கள். யார் அவர்? எங்க ஊருக்காரர், திருவையாற்றுக்காரர். அந்த அதிகாரநந்தி அங்கு நிற்கின்றார். நெற்றியில் கண்ணர், நீரணி மேனியர் அநேகர், பெற்றமேற்கொண்ட தம்பியாருளை பெற்றவர்கள் பிங்கன் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகியும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது கைலைமால் வரை என்று சேக்கடார் சொல்லுவார். நெற்றியில் கண்ணர், நாற்பெரும் தோழர், நீரணி மேனியர் அநேகர், பரமேஸ்வருடைய சாரூபியத்தை பெற்ற எல்லையில்லாத கோடிக்கணக்கான முக்தான்மாக்கள் இருக்கின்றன. அந்த சாரூபிய முக்தியை பெற்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். நெற்றியில கண்ணும் நான்கு தோள்களும் நீரணிந்த திருமேனி கொண்டிருக்கின்ற சிவனை போலவே இருக்கின்ற அந்த அடியார்களுக்கு தலைவராக இருக்கின்றார். பெற்றமேற்கொண்ட தம்பிரான் அருளை பெற்ற அவர்கள் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தலைவராக சாமி நியமித்தாராம், பணி என்று மேற்கொண்டாராம், பதவி என்று மேற்கொள்ளவில்லை. எல்லாரையும் மேய்க்கிறத பணியாக கொண்டாரே என்று பதவியாக கருதவில்லை. அதான் அடக்கம். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகை கொண்டிருக்கிறார். சாமி இந்த கத்தியை பிடிச்சிக்கிறார். அந்த கத்தியை பிடிச்சிக்கிறதுனால ரோஜா பூ மாதிரி இருக்கிற அவருடைய உள்ளங்கை கன்றி போய் சிவக்குமே தவிர கத்தி அவருக்கு தேவையில்லை. அவர் கத்தியை பயன்படுத்தி கைலைக்கு வந்தவர் இல்லை, புத்தியை பயன்படுத்தி கைலைக்கு வந்தவர், சிவனே வழிபடத்தக்கவன் என்ற நல்லறிவு கொண்டு வந்தவர். அவருக்கு கத்தி தேவையில்லை. அந்த கத்தியை தங்குவதனால் அவர் கை என்ன ஆகுது, கன்னி போகுது. அதை சேர்க்கிறார், பார்த்து வருந்தார். மலர் கையில் சுருகியை தங்கியிருக்கிறார். பூ போன்ற கையில் போய் கத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறார். மலர் கையில் சுருகையும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது, அந்த நந்தியம்பெருமான் காப்பது கையிலே மால் வரைதான். கைலாசம் என்று உயர்ந்த மலையை அவர் காத்து வருகின்றார். அவர் தான் அங்கே அவர் வந்து சொல்லுவாங்களே, ஒரு நிறுவனத்துக்கு மேலான ஆபீசருக்கு என்ன பேரு ஆங்கிலத்தில், சீஃப் எக்ஸிகியூட்டிவ். அவர் தான் கைலாயத்துக்கு யார் சீஃப் ஆபீசர்னு கேட்டால் நந்தியம்பெருமான் தான், கமாண்டர் இன் சீஃப். அவர் வந்து பெருமான் அருகிலே இருக்கிறார். பெருமாட்டு அருகிலே யார் இருக்கின்றார்கள்? பெருமாட்டு அருகிலே சரஸ்வதி இருக்கிறா, லட்சுமி இருக்கிறா, குறைவில்லாத அழகு கொண்ட தேவ ஸ்திரீகள் எல்லோரும் பெருமாட்டு பக்கத்தில் இருக்காங்க. பெருமாட்டி ஏதாவது வேலை கொடுக்க மாட்டாளா? இந்த வெத்தலையை மடின்னு சொல்ல மாட்டாளா? இந்த மருதானியை கொண்டு வான்னு சொல்ல மாட்டாளா? இந்த லிப்ஸ்டிக் எடுன்னு சொல்ல மாட்டாளா? இந்த நெயில் பாலிஷ் எடுன்னு சொல்ல மாட்டாளா? ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்,
அந்த ராஜா ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி பாகம் பிரியாள் ஒரு தொண்டு கொடுத்து நம்ம ஏவல் செய்ய மாட்டோமா என்று லட்சுமி சரஸ்வதி இந்திராணி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெருமான் பக்கத்தில் நந்தி பெருமான் மட்டும்தான் இருக்கிறார், பெருமாட்டி பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. என்ன புண்டரிக மாது என்றால் மகாலட்சுமி, புவி மங்கை பூமாதேவி, எழில் சிங்க அண்டர் மடவார்கள், அழகுல ஒத்தருக்கு ஒத்தர் குறைவே கிடையாது. அத்தனை பேரும் போட்டி போடுகின்ற நிரம்பி அழகு கொண்ட தேவகுல பெண்கள் எல்லோரும் அன்னை புறம் மன்ன எல்லோரும் அம்பாள் பக்கத்தில் இருக்கிறார்கள். துண்ணு பல பூதகண நாதர் புடை சூழ நெருங்கி வருகின்ற பூதகணங்கள்லாம் சூழ்ந்திருக்கின்றன. 108 கோடி ருத்ரகணங்கள் இருக்கின்றன கைலாயத்தில், 108 கோடி ருத்ரகணங்கள். அது கணத்திற்கு எண்ணிக்கை, ஒரு கணத்திலே எத்தனையோ கோடி கணக்கான வீரர்கள் இருப்பார்கள். மொத்த கணத்தினுடைய குரூப்பினுடைய எண்ணிக்கை தான் 108 கோடி. ஒவ்வொரு குரூப்லேயே எண்ணில்லாத ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள், அவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் கிண்ணரர்கள், கிண்ணர்கள்னா குதிரை முகம் கொண்டவர்கள், கிம் நரகா இவர்கள் என்ன மனிதர்களா என்று வியக்கும் வண்ணம் மனித உடம்போடு முகம் மட்டும் குதிரை போல இருக்கும். மனிதர்களிலேயே குதிரை முகம் கொண்டவர்கள், மாட்டு முகம் கொண்டவர்கள், நரிமுகம் கொண்டவர்கள், நாய்முகம் கொண்டவர்கள், சிங்க முகம் கொண்டவர்கள், பறவை முகம் கொண்டவர்கள், கிளி முகம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கணும்னா தஞ்சாவூர் சசிமஹால் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த கிளியை போட்டு பக்கத்திலே மனிதனையும் போட்டிருப்பாங்க. கிளி போலவே அந்த மனிதன் இருப்பான், நரி போலவே இருப்பான், குதிரை போலவே நீண்ட முகம் கொண்டவர், பன்றி முகம் கொண்டவர்கள், மனிதர்கள் எல்லா முகமும் இருக்கு. கிண்ணரர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள், கந்தர்வர் இசையிலே வல்ல, இவரெல்லாம் செமி காட்ஸ் சொல்லுவாங்க. புண்ணியத்தினாலே தேவருக்கு கீழ் இருப்பவர்கள், மனிதருக்கு மேம்பட்டு இருப்பவர்கள் கந்தர்வர்கள். கீத இசை பாட அவர்கள்லாம் பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மின்னுமுடி மண்ணு நதி வீசு திரை நன்னீர் என்ன ஒளிர் சாமரை எழுந்தழகு செய்ய, பெருமானுக்கு பெண்கள் எல்லாம் கவரி வீசுகின்றார்கள் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும். அது வெள்ளை அலை போல அந்த சாமரை வீசுது தெரியுது. அதை பார்த்தா பெருமான் தலையிலே அணிந்திருக்கின்ற மின்னுகின்ற ஒளிமயமான கங்கை நதி, ஆகாச கங்கை, அந்த கங்கையிலே அலை தோன்றினால் வெள்ளையாத்தானே இருக்கும். இங்கே காசிக்கு இன்னும் சொல்லப்போனா கடுவால் பத்ரிநாத் கேதாரத்தில் போய் கங்கையில் உண்டாகிற அலையை பாருங்க, கங்கைக்கு அலை வெள்ளை வெளையர்னு இருக்கும், வெண்ணிறையோடு கங்கை அலை பாயும். அந்த தலையிலே இருக்கின்ற கங்கை தான் கீழே இறங்கி வந்து விட்டதோ என்று அந்த கங்கையின் அலை பாய்வதைப் போல சாமரங்களை தொடர்ந்து வரிசையாக வீசுகின்றார்கள். அது எழுந்து அழகு செய்ய இந்த வள மல்கு சபை இன்னல் கட மண்ணும் தந்தை, இந்த வளப்பமான கைலாச சபையிலே உலக உயிருடைய துன்பங்களாம் கட சங்கல்பித்திருக்கின்ற அருள் புரிந்திருக்கின்ற உலக உயிர்களுக்கு ஜகத் பிதாவாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தந்தையாக இருக்கின்றவன் அந்த பரமேஸ்வரன். மணி மண்டிலுதை தாண்டவ பதத்தோன், அழகான பூமியில் இருக்கின்ற சிற்சபையிலே ஆடுகின்ற தூக்கிய திருவடியை கொண்டவன் தாண்டவ பதத்தோன் அந்த பெருமான். செந்தமிழின் வந்த சிவ ஞானாமுதுண்டாம் அந்தமிழ் அருட்களிலே ஆண்டருள வேண்டி. அவன் என்ன நினைத்தாரா, கைலாசபதி நாம் கைலாயத்திலே இருந்து கொண்டிருந்தது போதும், கொஞ்சம் பூமிக்கு போயிட்டு வருவோம் என்று நினைத்தார். கொஞ்சம் பிக்னிக்காக பூமிக்கு போயிட்டு வருவோம். பூமிக்கு எதற்காக போகணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். என்ன பர்பஸ்னா சிவஞான அமுது, சிவஞானமாகின்ற ஒரு அமுதம். அமுதம் என்பது பசியை போக்கின்ற உணவை போல இந்த பிறவி நோயை தீர்க்கின்ற ஒரு மருந்து. அந்த மருந்தாகின்ற சிவஞான அமுதத்தினை சென் தமிழிலே கொடுக்கின்ற ஒரு வள்ளல், பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற ஞான அமுதத்தினை செவ்விய தமிழிலே திருவாசகமாக கொடுக்கப் போகின்ற ஒரு வள்ளல். அவரிடத்திலே அது அமுது உண்டு ஆம், அவரிடத்திலே தோன்றும் வண்ணம் உண்டு ஆம் படி உண்டாகும் படி. திருவாதூரையுடைய திருவாக்கிலே திருவாசகம் தோன்றும்படி அவனை ஆட்கொள்ள வேண்டும், திருவாசகத்தை பிறப்பிக்க வேண்டும் கடவுள் முடிவு பண்ணிட்டார். இந்த திருவாசகத்தினாலே எண்ணில்லாத உயிர்கள் நம்மை வந்து அடையப் போகின்றன. ஆகவே அதற்கு துணையாக இந்த திருவாதூர் அடிகள் அவர் திருவாக்கிலே திருவாசகம் தோன்றும் வண்ணம் அவரை செவ்விய முறையிலே செஞ்சவே சென்று ஆண்டு கொள்வோம் என்று முடிவு செய்து அந்தமில் அருட்கடலை எல்லையில்லாத அருட்களாக இருக்கின்ற நம்முடைய குருநாதரை ஆண்டுள்ள வேண்டி. நம்முடைய குருநாதரே கடவுளை போன்றவர் தான், நம்முடைய குருநாதர் எல்லையில்லாத அருட்கடலாக இருப்பவர். அந்த அருட்கடலாக இருக்கின்ற குருநாதரை ஆட்கொள்வதற்காக வந்தார். அவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கெல்லாம் அந்த அருளை வாரி வழங்குகின்ற அருட்கடலாக அவர் இருக்கின்றார். எப்படின்னா மரலிலே இருக்கின்ற தேனை வண்டு மட்டுமே உண்ணும், வண்டினால் உண்டு உமிழ்ந்து தேனடியிலே இருக்கின்ற தேனானது மனிதருக்கு பயன்படும். அதே போல நம்முடைய குருநாதர் அவருடைய தகுதியினாலே கடவுளால் நேரடியாக ஆட்கொள்ளத்தக்கவர்.
கடவுளாலே நேரடியாக ஆட்கொள்ளப்படுகின்ற தகுதி கொண்ட நம் குருநாதரை செவ்விய முறையிலே கடவுள் ஆட்கொண்டு விட்டான் என்று சொன்னால், அவர் தேனை உண்ட வண்டு அந்த தேனை உண்வதைப் போல தான் உணர்ந்த சிவஞானத்தை உமிழ்கின்றார் திருவாசகமாக, அந்த திருவாசகத்தை மனிதர்கள் எல்லாம் நுகர்வார்கள். ஆகவே உலகிற்கு பயன்பட வேண்டும் என்று கருதி நம்முடைய குருநாதரை ஆட்கொள்வதற்காக கைலாசநாதர் முடிவு செய்தார். முடிவு செய்து பூமிக்கு வரார். வரும்பொழுது அங்கிருக்கின்ற முத்த ஆன்மாக்களாக இருக்கின்ற சித்த புருஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாரு, நீங்கள் நான் மனித உருவம் பெறுங்கள், நான் பூமிக்கு ஒரு மனிதனாக போகின்றேன், சாமியே மனுஷனாக தான் வரார், ஒளிசை மரணமாக போகின்றேன், எனக்கு ஏற்ப நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் நாற்கரங்களோடு நெற்றியல் கண்களோடு நீரணி மேனியராக சிவசாரூபத்தோடு ஏகப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாராக இருக்காங்க எல்லாரும், இந்த உருவத்தை ஒழித்து நீங்கள் சாதாரண மனிதர்களைப் போல உருவம் மாறுங்கள் என்று சாமி கட்டளப்பட்டார். அப்படிப்பட்ட 60,000 சீடர்களோடு கூட பெருமான் திருப்புறந்திருக்கு வருகின்றான். மைத்த கடல் மன்னவர்கள் தம் உருவில், கருமையான கடலால் சூழப்பட்டிருக்கின்ற பூமியிலே வாழ்கின்ற மக்களுடைய உருவத்தை கொண்டு வம் வாருங்கள் என்று அத்தகைய பக்தர் கணநாதரை அழைத்து உயர்ந்த பக்தி கொண்டிருக்கின்ற கணநாதர்களை எல்லாம் பெருமான் அழைத்தான். அழைத்து உருமாற்றி கொண்டு சித்திதரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு நினைக்கின்ற சித்திகளை எல்லாம் தன்னுடைய தரிசனத்தினாலே வாரி வழங்குகின்ற இம்மை மருமை பலன்களை வழங்குகின்ற உத்தம தேசிகராக இருக்கின்ற திருப்புரந்தரை பெருமான் அந்த பெருமானாக சிறந்த வடிவம் கொண்டு உத்தம நெடுங்கையிலே ஓங்கலது நீங்கி உழிதோர் ஊழி உயர்கின்ற உத்தமமான மலைகளிலே உயர்ந்த மலையாகின்ற கைலாச பர்வதத்தை விட்டு நீங்கி ஒரு தெய்வீக பதியில் வந்தார் என்ற பல்லன் நிறுத்துவோம். கொன் எருழி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடி எனஞ்சலஜ மண்மிசை பொருந்த பன்னுமறை வல்லவர் பரிந்தடல் வளர்ப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். கொன் என்றால் வலிமை, வலிமை பொருந்திய எருழி என்றால் பன்றி, வலிமை பொருந்திய ஒரு சுவேத வராகமாக பூமியினை சப்த பாதாளங்களை பிளந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடிச் சென்ற ஒருவர் காணாத திருவடியாகின்ற தாமரை பூமியிலே படும்படியாக, திருமால் தேடி அறியாத அந்த பாத தாமரையானது பூமியிலே படும்படியாக நடந்து வருகின்றார் பெருமான் திருப்பரந்துரைக்கு. பொன்னடி எனும் ஜலஜம் என்றால் தாமரை, மண்மிசை பொருந்த எந்த இடத்துக்கு வந்தார், பூமியில வந்தாரு, எந்த ஊருக்கு வந்து சிற்றலானாரு, பன்னுமறை வல்லவர், பண்ணுதல்னா திரும்ப திரும்ப சொல்லுதல், ஆம்நாயம், வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அவ்வாறு எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கத்தக்க வேதத்திலே வல்லவர்களாகின்ற அந்தணர்கள் பரிந்து அழல் வளர்ப்பார்கள், அந்த நம்பியார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்தணர்கள்லாம் பெருமானுடைய அருளை கருதி அன்றாடம் ருத்ரஹோமம் செய்கின்றார்கள் அந்த திருப்பெருந்துறையில். அவ்வாறு ருத்ரஹோமம் செய்கின்ற மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதி, தெய்வீகம் புரிந்திருக்கின்ற வளப்பமான ஒரு பதியிலே வந்து சேர்ந்தார். அந்த பதி யாது என்று கேட்டால், இந்த பூமியிலே பிறவி என்ற கொடிய சமுத்திரத்திலே தப்ப முடியாது விழுகின்ற உயிர்கள் எல்லாம் சிவநாமம் என்ற ஒரு புனையினை பிடித்து கொண்டால் எந்த கரையிலே ஏறுமோ அந்த கரைதான் அந்த ஊர். நீங்கள் எந்த ஊரிலே பிறந்து ஐந்தெழுத்து உபதேசம் பெற்று இந்த பிறவி நோய் நீங்க வேண்டும் என்று அந்த ஐந்தெழுத்தையே புனையாக பிடித்து கொண்டு நீங்கள் வந்து கடைபிடித்து வந்தாலும் உங்களை பெருமான் திருப்பெருந்துறையிலே குருவனாக காட்சி கொடுத்து பிறவி நீக்க ஆட்கொள்வான் அப்படிங்கிற கருத்தை சொல்றார். வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமம் எனும் நற்புணை பிடித்தார். நம்பு சிவம் நாமம் என்பது சிவனுடைய நாமமாகின்ற ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தாகின்ற நல்ல புனையினை பிடித்து கொண்டால் எம்பரன் எங்களுடைய மேலான கடவுள் அருட்கரையில் ஏற்று துறையாமல் முக்தியாகின்ற கரையிலே ஏற்றுகின்ற துறை திருப்பெருந்துறை, பிறவியாகின்ற கடலில் இருந்து சிவநாமமாகின்ற அந்த ஓடத்தை பிடித்து கொண்டு அதை யார் ஒழுகுகின்றார்களோ பெருந்துறை பெருந்தோணி என்று சொல்வார். அந்த தோணியை பிடித்து கொண்டு யார் உகைக்கின்றார்களோ அவர்களை பெருமான் முக்தியாகின்ற கரைக்கு ஏற்றுகின்றான். அந்த கரைதான் திருப்பெருந்துறை. அருட்கரையில் ஏற்று துறையாமல் அம்புவி முழிந்துள்ளது பெருந்துறை அதன் பேர். உங்களுக்கு சொல்றேன் அந்த ஊரினுடைய பேரை, அந்த ஊருக்கு பேரே பொருத்தமான பேர். அந்த ஊருக்கு என்ன பேரு, திருப்பெருந்துறை. இந்த ராவண்ணாக்கு என்ன சிறப்புன்னா அருள் இல்லாமல் ராவண்ணா வாயில வராது. ஒரு பெரிய வைணவர், கல்வி கேள்வி ஒழுக்கங்களிலே சிறந்தவர், ஆனா அவருடைய புண்ணிய குறைவு நம்ம சாமி மேல அவருக்கு விரோதம், வேதங்களிலே வல்லவர். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் வேதங்கள்லாம் படிச்சது, இந்த ராவண்ணா மட்டும் வராது. மிகுந்த இனிமை கொண்ட எழுத்து இந்த ராவண்ணா தான். இந்த ராவண்ணா வர சொற்கள் எல்லாம் இனிமையான சொற்கள், சிதம்பரம்,
திருச்சிற்றம்பலம், திருப்பெருந்துறை. அது ருத்ரன்னா உத்ரன்னு சொல்லும். அப்பதான் அழுதாராம், ருத்ரனை நான் துவேஷிச்சேனே, அந்த ருத்ரனுடைய நாமா என் குழந்தை வாயில வந்தா அது பிறவி நோய் நீங்கும், அது வாயில வராம சுவாமி பண்ணிட்டார் என்று அழுத. இது நான் கற்பனையா சொல்லல, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியவர். அந்த இனிமையான அந்த ரேபம் என்று சொல்லப்படுகின்ற ராவண்ணா இருக்கு, அது திருப்பெருந்துறை என்று மூன்று இடங்களிலும் சமமான இடைவெளி விட்டு வழங்குகின்ற இந்த சொல்லிருக்கின்றதே, இதை விட இனிமையான ஒரு சொல் இருக்க முடியாது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ரெண்டு சிவனடியார்கள் மார்கழி உற்சவத்துக்கெல்லாம் பெருமானை வந்து வணங்குவார்கள் நடராஜாவை. அவர்கள் ஒரு முறை திருப்பெருந்துறைக்கு அடியான் அழைத்து கொண்டு சென்றேன். திருவாச பாலனன் சொல்லும்போதெல்லாம் கேட்டாங்க, பொருள் புரியலனாலும் உள்ளத்தை உருக்குது, இந்த ஊரோட பேரே மிக இனிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அவங்க திருப்பெருந்துறை திருப்பெருன்னு சொல்லி சொல்லி பழகினாங்க. ஏங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க, தப்பு இல்லாமல் சொல்லணுங்கிறதுக்காவா? அப்படி இல்லை, சொன்னால் ரொம்ப சுவையாக இருக்குது, சொன்ன ரொம்ப சுவையாக இருக்குது. திருப்பெருந்துறை, பெருந்துறை அதன் பெயர் என்று சொன்னார். இந்த பூமியிலே எங்கு தோன்றி இருந்தாலும் ஒரு உயிர் பிறவிக்கு அஞ்சு பெருமானுடைய ஐந்தெழுத்து புனையாக கொண்டு அது பிறவி கடலில் நீந்த முயன்றால் அந்த உயிரினை பெருமான் தன் திருவடியாக என்ற முக்தி கரைக்கு ஏற்றுகின்ற இடம் இந்த திருப்பெருந்துறை. ஆகவே திருப்பெருந்துறை தரிசியாது உயிருக்கு முக்தி கிடையாதுன்னு அர்த்தம். எம்பரன் அருட்கரையில் ஏற்று துறையாமல் அம்புவி முழிந்துள்ளது திருப்பெருந்துறை அதன் பெயர். பெருந்துறை என்று அதற்கு பெயர். அந்த ஈனமில் பெருந்துறை, ஈனத்தை இல்லையாக செய்கின்ற பெருந்துறை. ஏன் ஈனமில் பெருந்துறை சொன்னார்னா, அந்த பெருந்துறையும் பூமியில் தானே இருக்குது. அப்ப பூமியில ஒரு ஊர் தானே, பூமியில் இருக்குதுங்கிற குற்றம் அந்த பெருந்துறைக்கு கிடையாது. பெருந்துறை மட்டும் பூமியில் இருக்கின்ற சிவலோகம். பெருந்துறை என்பது பூமியில் இருக்கின்ற கைலாயம், பூமியில் இருக்கின்ற சிவலோகம். ஆகவே அதனை பூமியாக கருதக்கூடாது, பூமியினுடைய குற்றங்கள் அதனை தாக்காது. ஈனமில் பெருந்துறை என்பதின் ஆங்கர் காணமிக புன்னைவுளர் கந்தமுள்ள சந்தம் வானமுயர் சண்பக மருந்துகள் நரந்தம் தெனினம் முரண்டு செருந்திகள் பொருந்தி என்று தொடர்ந்து திருப்பெருந்துறை இயற்கை வளத்தையும் செயற்கை வளத்தையும் வர்ணிப்பார். அவற்றை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். பெருந்துறை அதன் பேர் என்று அந்த எந்த பெயரை கேட்டாலே பிறவியான பகை நடுங்குமோ அந்த திருப்பெருந்துறை பெயரை நினைத்து இந்த வாய்ப்பின் அடித்த உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பு நமக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நினைக்கிறேன், 4வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நமக்கு வகுப்பு. நம பார்வதி பதயே சித் சபேஷா.